வழியை இருப்பதற்காக ஈர்ப்பதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல சமுதாயம் வஞ்சிக்கப்படக்கூடிய இந்த சமுதாயம் பலியாகிடக் கூடாது. இன்றைக்கு எல்லா ஆசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கின்றது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி நாம நிற்கிறோம், அந்த மாதிரி நாம நிற்கிறோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லீம் வெறுப்பு. அட, ஒரு சினிமா நடிகை, இந்தி பட நடிகை, அவருக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நடிகையை செந்துக்காக தூக்கி வைத்திருக்கின்றான். எதர்ச்சியாக அவள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை காவி ஆடை, இதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? அவள் அப்படிப்பட்ட ஒரு காவி துணியை அணிய வேண்டும் என்று முஸ்லிம்கள் யாராவது சொல்லி இருப்பார்களா, தூண்டி இருப்பார்களா? அதற்கு மீம்ஸ் போடலாம். முகநூல் இல்ல, தமிழ்ல ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்கின்றார். அவர் கை லுங்கிய வேஷ்டிய மடிச்சு கட்டு போவார். அவருடைய அண்டர்வேர் தெரியும், அது காவி கலர்ல இருந்துச்சு, கீழே போடுறா. நல்ல வேலை இந்த காட்சி இந்த பிரச்சனைக்கு முந்தையே வெளியாகிவிட்டது. இல்லை என்றால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு நகைச்சுவை நடிகர் அவரையும் முத்து 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 அவனுடைய கண்கள் எல்லாம் திரிப்பது. எல்லா வகையிலும் இன்றைக்கு நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது கடல் நம்முடைய முன்னிலையில் இருக்கின்றது, பின்னால் படை இருக்கின்றது. அமித்ஷா இருக்கிறார், மோடி இருக்கின்றார், என்ன நிலைமை? அருமை சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடல் பக்கத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்ய போறீங்க என்று கேட்கின்ற பொழுது நாம் சிக்கிவிட்டோமே, வசமாக மாட்டிவிட்டோமே, ரெண்டு படையும் சந்தித்த போது நாம் மாட்டிவிட்டோம் என்று மூசாவுடைய தோழர்கள் சொல்கின்ற பொழுது என்னுடைய இருக்கின்றான், அவன் உனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அதுதான் அவர்களுக்கு சொல்கின்றார். கடலை உங்களுடைய கை தெரியாது அடியுங்கள், அது புழக்கின்றது. பொக்கான புள்ளு தௌவின், பொக்கான புள்ளு குருத்தின், அது கடல் போன்று ஆகி கடல் பாடமாக பிறந்து பாடமாக சமுதாயம் அவர்கள் அவர்களுடைய தோழர்கள் காட்டப்பட்டிருக்கிறார்கள். இருக்கின்றது ஏகத்துவம் என்று ஒன்று இருக்குமே, ஆனால் கடல் நமக்கு வசப்படும். அமித்ஷா நினைக்கிறான், மோடி நினைக்கிறான், நசுக்கி விடுவோம் என்று நினைக்கின்றார்கள். அதனால் உங்களிடத்தில் நான் சொல்கின்றேன், ஏகத்துவம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக இந்த கடல் நமக்கு வசப்படும், காற்று நமக்கு வசப்படும். அதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக அரபுலகம் இந்த முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இதோடு கணக்கை ஒதுக்கிவிட வேண்டும், இந்த முகம்மதை ஒழுக்கிவிட வேண்டும், சாக்கிவிட வேண்டும், மாய்க்கிவிட வேண்டும், சத்தியத்தை அழித்துவிட வேண்டும் என்று ஒன்று தருகிறார்கள். இந்த படையிலே என்ன இருந்தது, என்ன வசதி இருந்தது? இந்த ஒட்டுமொத்த படையும் மதினாவிற்குள் குவிந்தால் முஸ்லிம்கள் தோசமாக்கப்பட்டு விடுவார்கள், துடைத்து எறியப்பட்டு விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு யோசனை தோன்றுகின்றது, அகல் தோன்றுவோம் என்று சுற்றிலும் அகலை தோன்றுகின்றார்கள். படை வருகின்றது. இந்த படை வந்த பொழுது இந்த மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அடிவைத்து
ثلاثة أيام لا نذوق ذواقا الله أكبر يسلم كل الله يعني أنت القرآن يتكلم نفس الله عليه وسلم أخرج المهور في طول اليوم مونر نعم كلا كبرنا يسافر بالله أريه يسافر الله ஒரு தூதரத்தில் வந்து சொல்லிட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு பெரிய பாலங்கள் குறிக்கிறது என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலங்களை ஒரு உளியை எடுத்து அடிக்கின்றார்கள் அவருடைய வயிற்றில் கட்டப்பட்டிருந்தது பசியின் காரணமாக ஒரு கல் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு இந்த தலைவர் நின்றார் இதை ஜாபிர் பார்த்துட்டு தன்னுடைய வீட்டில் போய் சொல்றார் அம்மா அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை என்னால் பார்க்க பார்க்க முடியவில்லை நீ எல்லாம் உணவு எடுத்து வழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று சொல்கின்றார்கள் விருந்து அளிக்கப்படுகின்றது அது வேறு விஷயம் அந்த ஜாபிருடைய உள்ளம் அப்படி கலங்கி போய்விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்க்கின்றார்கள் பார்த்துவிட்டு அல்லாஹும்ம இன்னல் ஈஷா ஈஷுல் ஆஹிரா வாழ்க்கை என்றால் மர்மே வாழ்க்கை தான் முஹாஜிர்களுக்கும் அடி வைத்து பத்தடி தோழர்களுக்கு நீ அருள் செய் என்று கேட்கின்ற பொழுது பசியோடு கிடக்கக்கூடிய தொண்டர்கள் பசியோடு நிற்கக்கூடிய அந்த தலைவரை பார்த்து சொல்கின்றார்கள் نحن الذين بايعوا محمدا على الجهاد ما بقينا محمدا தலைவரே உயிரினும் மேலானவரே உயிரினும் மேலானவரே இந்த அடிமையிட்டு பசியை பார்த்து நீங்கள் கலங்கப்படுகின்றீர்களா உங்களுக்கு எங்களுடைய உயிரை நாங்கள் தந்திருக்கின்றோம் எப்போதும் நாங்கள் உங்களுக்காக வேண்டிய எங்களுடைய உயிரையே அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்ற போது எங்களுடைய பசியை பற்றி நீங்கள் கவலைப்படலாமா என்று சொல்கின்றார்கள் என்ன நடந்தது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் முடிவுக்கு வந்து விடுகின்றேன் யா அய்யுஹல்லதீன ஆமனு ذُكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் இது ஜாதுக்கும் ஜுனூதுன் ஒரு பெரும் படை வந்தது பார்சல்லாலே முடியா ஒரு காற்றை அனுப்பினோம் ஒரு ஜுனூதெல்லாம் தரவுங்கா நீங்கள் பார்க்காத மலக்குகளை நாம் அனுப்பி வைத்தோம் وَكَانَ اللَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرًا اللَّهُ நீங்கள் செய்வதை அறிந்து கொண்டிருக்கின்றான் உங்களுடைய துண்டை குழிகள் உங்களுடைய உள்ளங்கள் துண்டை குழிக்கு வந்துவிட்டன அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தப்பாக நினைத்தீர்கள் முஸ்லிம்கள் அங்கு கடுமையாக ஒழுக்கப்பட்டார்கள் ஆட்சிவிக்கப்பட்டார்கள் அழைக்கப்பட்டார்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் சொன்னான்ல உலமா ஏத்திக்கும் மதருள்ளதீன கதவும் உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுக்கு சோதனை வந்தது வேதனை வந்தது அத்தனையும் அவர்கள் தாங்கி கொண்டார்கள் அது மாதிரியான சோதனை வராமல் நீங்கள் சொத்தத்திற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றீர்களா அவர்களும் அவருடைய தோழர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்று கேட்டார்கள் அலாஹி அல்லாஹ்வுடைய உதவி அருகில் தான் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னானே அந்த உதவி அருதாவில் வந்தது வெற்றி அடைந்தார்கள் காற்று வசப்பட்டது அல்லாஹ்வுடைய கிருபையினால் அர்சா போல முஸ்லிம்கள் இருந்தார்கள் சரித்திரமிக்க ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அல் ஆன் நஸூஹும் இனிமேல் நாம் தான் அவர்களை எதிர்த்து படை நடத்துவோம் ஒலா ஏது சூழலாம் இந்த குறைசிகள் நம்மை எதிர்த்து இருந்தே வரமாட்டார்கள் இந்த வெற்றிக்கு எப்படி கிடைச்சிச்சு ஏகத்துவம் இருந்தது அல்லாஹ் ஒருவன் என்று அந்த நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை இருந்தால் அதே சந்தர்ப்பத்தில் சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை அதை சொல்வதற்கு இப்போதே
சோதனை இல்லாமல் சொத்தும் இல்லை. சோதனை இருக்கும், சேதாரம் இருக்கும். ஆனால் திருக்குறான் கூடக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? ஹதீஸ் கூடக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவ கொள்கை நம்மிடத்தில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆர்எஸ்எஸ் தூள் தோல், மோடி இந்துத்துவ கொள்கை தூள் தோல், கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா, இந்த ஏகத்துவ கொள்கைதான் வெல்லும் என்று சொல்கிறானே. நாம் இந்த ஏகத்துவத்தில் நின்றால் சில உயிரிழப்புகள் இருக்கும், சோதனை இருக்கும். கடல் நமக்கு கட்டுப்பட்டது போன்று, அல்லாஹ் அப்படி கட்டுப்பட செய்தது போன்று, காற்றை நமக்கு வசப்படுத்தியது கொண்டு இந்தியாவை நமக்கு வசப்படுத்தி தருவான். அந்த அல்லாஹ் நமக்கு அருள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றான். நாம் அல்லாஹ்வுடைய அந்த உதவியை பெற வேண்டும் என்றால் சாகும் வரைக்கும் ஏகத்துவத்திலேயே இருப்போம், சத்தியத்திலே சாவோம், ஏகத்துவத்திலே மரணிப்போம். அந்த மரணத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த பிரார்த்தனையை நீங்கள் அதற்குண்டான துஆக்கள் எல்லாம் குர்ஆனில் வருகின்றன, அதை என்றென்றும் பிரார்த்தித்து நாமும் சத்தியத்திலே வாழ்வோம், சத்தியத்திலேயே வெல்வோம். அல்லாஹ் அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணேஷ் இருந்த சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இந்த ஜமாத்தை பற்றி உள்ள உண்மை நன்கு தெரியும். இந்த மாநாடு என்பது எவ்வளவு சிரமத்தினிடையிலே இந்த ஜமாத்து நடத்துகிறது என்பதையெல்லாம் கொள்கை சொந்தங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். இந்த மாநாட்டிற்கு நாங்கள் வெளிநாட்டில் இருந்தோ, வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்தோ பைசாக்கள் வாங்க மாட்டோம். இந்த ஜமாத்திற்கு அது போன்ற பொருளாதாரமும் தேவையில்லை. லட்சோப லட்ச கொள்கை சொந்தங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் தருகின்ற இந்த ஒவ்வொரு பைசாவை வைத்துதான் இது போன்ற மாநாடுகளை, கொள்கைகளை விளக்கக்கூடிய கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். எனவே இந்த ஜமாத்திற்காக, இந்த மாநாட்டிற்காக ஆங்காங்கே நம்முடைய தொண்டர் அணியை சார்ந்தவர்கள் உங்களிடத்தில் உண்டியலை ஏந்தி வருகிறார்கள். இறைவனுக்காக இந்த பொருளாதாரத்தை நீங்கள் வாரி வாரி வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக் கொள்கிறேன். தாய்மார்கள் உங்களுக்கு மத்தியிலேயும், பெண் தொண்டர் அணியினர்கள் இந்த உண்டியலை ஏந்தி வருகிறார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வாரி வாரி வழங்குங்கள். வல்லல்லாஹ் அதற்கு மறுமையிலே மகத்தான ஒரு கூலியை தருவான் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், ஒரு உயிரை வாழ வைத்தவர் ஒரு சமூகத்தையே வாழ வைத்ததற்கு சமம் என்று ஏக இறைவனான அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதற்கேற்ற வகையில் இஸ்லாமியர்களான நாம் உதிரம் கொடுப்பதில் நம்முடைய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ற மாபெரும் மார்க்கம் சார்ந்த சமுதாய பேர் இயக்கம் 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலேயே அதிக அளவு உதிரம் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக படைத்த இறைவனின் உதவியால் முதன்மையாக விளங்கி வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு அதனுடைய அடுத்த தளமாக, அடுத்த படிக்கட்டாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்கின்ற இந்த பேர் இயக்கம் TNTJ பிளட் டோனர் என்கின்ற ஒரு ஆப்பை வெளியிடுகிறது. இதனுடைய பயன்பாடு என்னவென்று சொன்னால், ஒருவர் ரத்தம் தேவை என்று சொன்னால் அந்த ஆப்பில் அவருடைய பிளட் குரூப், அவருடைய தொடர்பு எண்ணை அவர் பதிவு செய்துவிட்டால் அவருடைய லொகேஷனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இந்த குரூப்பில் இருக்கிறார்களோ அவர்களுடைய தொலைபேசி உங்களுக்கு வந்துவிடும்.
அதுபோல நீங்கள் ரத்தம் கேட்கிறீர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ரத்தம் கொடுக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் அதை பதிவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், அந்த குரூப்பை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய அந்த தொலைபேசியை சென்றுவிடும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு பதற்றம், ரத்தம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு மாதிரியான கவலை, இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் மிக இலகுவாக இந்த ரத்தத்தை தானம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ரத்தத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த டிஎன்டிஏ பிளட் டோனர் என்கின்ற ஆப்பை இந்த மாநில மாநாட்டில் வெளியிட இருக்கின்றோம். இதனை தமிழ்நாடு தமிழ் சமூகத்தின் மாநில தலைவர் சகோதரர் எம் எஸ் சுலைமான் அவர்கள் வெளியிட மருத்துவ அணியின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாநில செயலாளர் கோவை அப்பாஸ் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் மாநில தலைவர் எம் எஸ் சுலைமான் அவர்கள் நரையில் தள்ளும் பிந்தத்தை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார்கள். نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. غني مرده எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்லல்லாஹ்வின் பேரொருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துகின்ற பிதாத் ஒழிப்பு மற்றும் சமுதாய பாதுகாப்பு மாநாட்டிலே திரளாக பல்வேறு ஊர்களில் இருந்து கலந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்திலே நரையில் தள்ளும் பிதாத் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. பிதாத் என்றால் என்ன? இந்த பிதாத் என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதனையும் இந்த பிதாத்தை பற்றி பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நான் செய்த போதிலும் இஸ்லாமிய சமூக மக்களிடத்திலேயே அதை இன்னும் முழுமையாக ஒழிக்கப்படாமல் என்னுடைய உரையை விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு என்றால் இது ஒரு அரபி வார்த்தை. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மார்க்கத்தின் பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு காட்டி தந்து இருக்கிறார்களோ, எதை நமக்கு வணக்கமாக சொல்லி தந்து இருக்கிறார்களோ அவைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு
நாமாக ஒரு வணக்கத்தை உருவாக்கி இதுவும் நன்மைதானே, இதை செய்தால் மறுமையில் கூலி கிடைக்கும் என்ற எண்ணத்திலே வணக்கங்களை உருவாக்கி செயல்படுவதற்கு இன்னொரு பெயர்தான் பிதாத். இஸ்லாமிய சமூக மக்களிடத்திலேயே இது ஏராளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குழந்தை பிறந்துவதில் இருந்து ஒருவர் மரணத்தை அடைகின்ற வரையிலையும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த பிதாத்தான காரியங்களை நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கும் செய்து வருகிறது. குழந்தை பிறந்தால் காதில் வாங்கு சொல்வது, அதே போன்று ஃபாத்திஹா ஓதுவது, ஒரு மனிதன் இறந்து விட்டால் முதல் ஃபாத்திஹாவில் இருந்து 40 ஃபாத்திஹா வரையும் வருஷ ஃபாத்திஹா வரையிலையும் ஓதிக்கொண்டே இருப்பது, இவைகள் எதையும் மார்க்கமாக அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு காட்டித்தரவில்லை. இந்த சமூகம் இதைத்தான் வணக்கமாக, அது நன்மையான காரியமாக இன்றைக்கும் செய்து வருகிறார்கள். இதைத்தான் மார்க்கம் பிதாத் என்றும், நூதன வணக்க வழிபாடுகள் என்றும், இவைகள் மார்க்கத்திலே தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று என்றும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. இந்த நூதனமான வணக்க வழிபாடுகள் நாம அல்லது நம்முடைய முன்னோர்களாக உருவாக்கப்பட்ட இந்த வணக்கங்கள் அனைத்துமே வழிகேடு என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் அழைத்துக் கொண்டு பல்வேறு செய்திகளை நபி அவர்கள் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ, இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு செய்தி இருக்கும் என்றால், அற்புதமான கருத்துக்கள் அடங்கிய ஒரு தகவல் இருக்கும் என்றால், அது அல்லாஹ்வுடைய வேதம் தான். وَخَيْرُ الْحَدِيثِ حَدِيثُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ, சரியான ஒரு அற்புதமான நேர்வழி என்றால் அது முகமது நபி அவர்கள் காட்டி தந்த நேர்வழிதான். இதை தாண்டி இன்னொரு நேர்வழி என்பது இல்லை, குரானை தாண்டி இன்னொரு நற்செய்தி என்பது இல்லை, நல்ல கருத்து என்பது இல்லை என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த உலகத்திலேயே மிக மிக மோசமான மிக மிக கெட்ட ஒரு செயல் என்ன தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை வணக்கமாக எதை மார்க்கமாக நமக்கு காட்டி தந்து இருக்கிறார்களோ அதையெல்லாம் தாண்டி புதிதாக நாம் வணக்கத்தை உருவாக்குறோமே, இதுவும் ஒரு வணக்கம்தான், இதுவும் ஒரு மார்க்கம்தான், இதுவும் ஒரு இபாதத்து தான் என்று எதை உருவாக்குறோமோ அதுதான் மிக மோசமான கெட்ட செயல் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நாம சொல்லல, மௌலூது ஓதுவது, ஃபாத்தியா ஓதுவது, ஹத்தம் ஓதுவது, மார்க்கத்தின் பேரால் இந்த வணக்க வழிபாடுகளை நாம உருவாக்கி வைத்துக் கொண்டு இவைகளெல்லாம் நன்மைதான் என்று சொல்வது மிக மோசமான கேடுகட்ட ஒரு செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த செய்திகளை சொல்லிவிட்டு நபி அவர்கள் இறுதியாக சொல்லுகிறார்கள், குல்லு பிதஅத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார், மார்க்கத்தின் பேரால் எவர் எவர்கள் புதிய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை உருவாக்குகிறார்களோ இவைகள் அனைத்தும் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்குத்தான் கொண்டு செல்லும். எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை, எவ்வளவு மோசமான ஒரு எச்சரிக்கை! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திலே எத்தனையோ விஷயங்களை நம்மை தீமை என்று சொல்லி தடுத்து இருக்கிறார்கள், இதை செய்யாதீர்கள் அதை செய்யாதீர்கள் என்று தடை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை நீங்கள் உருவாக்காதீர்கள், மார்க்கத்தின் பெயரால் நன்மை என்ற பெயரால் வணக்கம் என்ற பெயரால் எதையும் நீங்கள் உருவாக்காதீர்கள், அப்படி உருவாக்குவதே மிக மோசமான ஒரு செயல்
என்று நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயல் என்று நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம சொல்லாத, நாம காட்டாத, நாம ஏவாத, நாம அங்கீகாரம் கொடுக்காத ஒன்றை ஒருவர் நன்மை என்ற அடிப்படையிலே அவர் செய்வார் என்றால் அது மறுமையிலே நிராகரிக்கப்படும். நாம எல்லாரும் மறுமையில வருவோமே. நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் விசாரிக்கின்ற பொழுது கணக்குகளை சொல்லுவோமே, அந்த நேரத்திலே இறைவன் நம்முடைய தொழுகையை பற்றி, நம்முடைய நோன்பை பற்றி, நம்முடைய ஜகாத்துகளை பற்றி, நம்முடைய தான தர்மங்களை பற்றி அனைத்தையும் விசாரிப்பான். விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே நீ எதை செய்தாய், நான் சொன்ன அடிப்படையிலே இந்த வணக்கத்தை செய்தாயா, நான் சொன்ன அடிப்படையிலே இந்த தொழுகையை நீ நடத்தினாயா என்று விசாரிக்கின்ற பொழுது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டித்தராத ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது நிராகரிக்கப்படும், நம்முடைய முகத்தில் தூக்கி வீசப்படும். அதைத்தான் இந்த செய்தி நமக்கு ஆழமாக படிப்பனையாக சொல்லி தருகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிதா மார்க்கத்தின் வேரால் செய்யப்படுகின்ற, நபி அவர்கள் காட்டித்தராத வணக்கங்களை வணக்கமாக நாம் செய்கிறோமே, இது குறித்து மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நரகத்தினுடைய விளிம்புக்கு அல்லது நரகத்திற்கு இது அழைத்து சென்று விடும் என்று மிக கடுமையாக எச்சரிக்கை செய்த செய்தி பல்வேறு நூல்களிலே நாம் பார்க்கலாம். ஏன் இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை, எதற்காக வேண்டி இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்ய வேண்டும், என்ன ஒரு ஃபாத்திஹா ஓதிவிட்டால் ஒரு மோதிவிட்டால் நரகமா, குழந்தை பிறந்ததற்காக வேண்டி நான் வாங்கு சொன்னால் நரகமா, அல்லாஹும் அல்லி பைனகுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா என்ற திருமணத்திலே இப்படிப்பட்ட ஒரு துவாவை ஓதினால் எனக்கு நரகமா, இது போன்ற செயல்களை எதற்காக வேண்டி நான் செய்கிறேன், இறைவனிடத்தில் கூலி கிடைக்க வேண்டும், இறைவனிடத்தில் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தானே நான் செய்கிறேன். இதுதான் முஸ்லிம்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம். இஸ்லாமியர்கள் இப்படித்தான் ஒவ்வொரு பிதாத்துகளையும் ஆதரிப்பதற்காக சொல்கின்ற ஒரு செய்தி. ஆனால் நபி அவர்கள் அதை அங்கீகரிக்கலையே, மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மாத்திரமில்லை, இதை செய்தால் நரகத்திற்கு போவாய் என்றல்லவா சொல்கிறது. போனா போகட்டும், நீ உன் விருப்பத்துக்கு நீ செய்து கொள், உனக்கு சொர்க்கம் வேண்டுமானால் கிடைக்கும் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, அல்லது நரகம் கிடைக்காமல் போகும் என்று சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. நீ செய்யக்கூடிய இது போன்ற நீனாக உருவாக்கி கொண்ட அந்த நன்மைக்கும் நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்றால் ஏன், அவ்வளவு பெரிய பாவமா? வட்டி வாங்கினால் பாவம், விபச்சாரம் செய்தால் பாவம், கொலை செய்தால் பாவம், அடுத்தவனை திட்டினால் பாவம், ஒருத்தனை ஏசினால் பாவம், அடுத்தவனுடைய நிலத்தை அபகரித்தால் பாவம், அதற்கெல்லாம் நரகம் இருக்கிறது. ஆனால் அது போன்ற இது இந்த லிஸ்டிலையும் அல்ல நரகம் என்று சொல்லுகிறானே, நபி அவர்கள் சொல்லுகிறார்களே, அவ்வளவு பெரிய பாவமா? பாவம்தான். நாமளாக உருவாக்கி கொண்ட இந்த வணக்கம் என்பது அது நரகத்துக்கு தான் கொண்டு செல்லும். ஏன் அவ்வளவு பெரிய கடுமையான பாவம்? அதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே விவரிக்கிறான். ஏன் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு கோபம் வருது தெரியுமா? மார்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹ்வாகிய எனக்குத்தான் இருக்கிறது. ஒன்றை வணக்கம் என்று சொல்வதற்கும் வணக்கம் இல்லை என்று சொல்வதற்கும் அதற்குண்டான அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. வல்லல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தெரிந்து கொள்ளுங்கள், இந்த தூய்மையான இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அது அல்லாஹ்வாகிய எனக்கு மாத்திரமே உரியது. இந்த மார்க்கத்தில் ஒரு ஒன்றை நன்மை என்று சொல்வதாக இருந்தால், ஒன்றை தீமை என்று சொல்வதாக இருந்தால் அதற்குண்டான அதிகாரம் எனக்கு மட்டும்தான். உலகத்தில் வேற யாருக்கு நான் அதை கொடுக்கல. கடவுளை வழிபாடு செய்ய வேண்டுமா, அது நான் சொன்ன மாதிரி நீ செய். என்னை துதிக்க வேண்டுமா, நான் சொன்ன மாதிரி துதி. என்னை தஸ்வீ செய்ய வேண்டுமா, நான் சொன்ன மாதிரி செய். ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது எனக்கு மாத்திரம்தான் சொந்தம், வேற யாருக்கும் அதில் தலையிடுவதற்கு, கருத்து சொல்வதற்கு,
இல்லை இப்படி செய்தால் நன்மையாக இருக்குமே என்று பேசுவதற்கு எவருக்கும் அது யாரும் இல்லை. குர்ஆன் எவ்வளவு அழுத்தமாக எவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறது. அதனாலதான் அல்லாஹ் கோபப்படுறான், அதை தொழ வேண்டும் என்றால் நான் சொன்ன மாதிரி தொழணும் என்று நான் வேதத்தில் சொல்லி இருக்கிறேன், திருமறை குர்ஆனில் சொல்லி இருக்கிறேன். நான் சொன்னபடி நீ தொழாமல் உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே நீ தொழுகிறாய் என்றால் அப்ப அல்லாஹ்வுக்கு கோபம் வராதா, ரஹ்மானுக்கு கோபம் வராதா? ஒரு சின்ன உதாரணம், நாம எல்லாம் திருமணம் முடித்து மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு வாழுகிறோம். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு வேலையை சொல்கிறோம், கடைக்கு போப்பா ஒரு பொருளை வாங்கிட்டு வா என்று சொல்கிறோம். நாம சொன்ன பொருளை நம்முடைய பிள்ளை வாங்காமல் அவன் போய் முட்டாயை வாங்கிட்டு வந்துட்டான், வேற ஏதாவது நாம சொல்லாத பொருளை வாங்கி வந்து விட்டான் என்றால் எவ்வளவு கோபம் வருது. பெத்த தகப்பன் அதனால் குடிமுழிவு போவதில்லை, அதனால பெரிய விவகாரங்கள் ஏற்பட போவதில்லை. இருந்தாலும் குடும்பத்தில் நமக்கு பயங்கரமான மன வருத்தம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். என் பிள்ளை நான் சொன்னதை கேட்கலையே, நான் வாங்கிட்டு வர சொன்னதை வாங்கலையே, எவ்வளோ கோபம் வருது. மனுஷனாக இருக்கக்கூடிய நமக்கு நாம சொன்ன பேச்சை நம்முடைய பிள்ளைகள் கேட்கவில்லை என்றால் இவ்வளவு பெரிய கோபம், இவ்வளவு பெரிய ஆத்திரம் வருகிறது என்றால் இந்த அகிலத்தை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு அவனுடைய பேச்சை கேட்காமல் அவனை மீறி அவனுடைய அதிகாரத்தில் தலையிட்டு நானும் இந்த பிதாத்துகளை ஒரு வணக்கத்தை உருவாக்குவேன் என்றால் ரஹ்மானுக்கு கோபம் வராதா, ரஹ்மானுக்கு ஆத்திரம் வராதா? அதனால தான் சொல்கிறான் போடா நரகத்துக்கு. என்னை நீ வணங்குறாயா உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில், நான் சொன்ன மாதிரி வணங்கு. இதுதான் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு கோபம் வருவதற்கு காரணம். வேறு சில வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறானே, இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதை வகையாக அறிவித்திருக்கிறானோ, மார்க்கமாக சொல்லி இருக்கிறானோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள், அது அல்லாத வேறு எதையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல, இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொன்ன செய்தி மாத்திரம் இல்ல, நபி அவர்களுக்கே அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், இத்தபிய மா உன்ஸில இலை, நபியே உங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த வகையை மாத்திரம் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நபி அவர்களுக்கு, நபிமார்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் கட்டளை. அத்திரு பேர்களுக்கும் அல்ல சொல்கின்ற ஒரே ஒரு கட்டளை, இபாதத்தை நான் சொன்ன மாதிரி செய், வணக்கத்தை நான் சொன்ன மாதிரி செய், உன்னுடைய விருப்பத்திற்கு உன்னுடைய இஷ்டத்திற்கு வணக்கத்தை நீ உருவாக்காத. எத்தனை இடங்கள்ல. இன்னொரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, கடவுள் சித்தாந்தங்களை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் அவரவர்களுடைய கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய கடவுளை வழிபாடு செய்வார்கள். ஆனால் அத்தனை மதங்களுக்கும் அவருடைய கடவுளை வழிபாடு செய்வதற்கு அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வழிபாடு செய்யலாம். ஒரு இந்து சகோதரர் இருக்கிறார், அவருடைய கடவுளை அவர் வழிபாடு செய்கிறார் என்றால் அவர் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி செய்யலாம். ஒரு கிறித்தவர் இருக்கிறார், அவருடைய இயேசுநாதரை அவருடைய கர்த்தரை அவர் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி அவர் செய்யலாம். ஒவ்வொரு மதத்தவர்களும் அவரவருடைய கடவுளை வழிபாடு செய்வதற்கு வணங்குவதற்கு எப்படினாலும் செய்யலாம், உரிமை இருக்கிறது. ஆனால் நாம ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனி சிறப்பு என்ன தெரியுமா, என்னுடைய கடவுளை, என்னை படைத்த ரப்பை நான் வணங்க வேண்டும் என்றால் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் வணங்க முடியாது. அப்படி வணங்கினால் அது வணக்கமும் கிடையாது. இறைவனைத்தான் நான் வணங்குகிறேன், என் விருப்பத்தில் வணங்கக்கூடாது, இறைவன் சொன்ன அடிப்படையில் வணங்கணும். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒரு தனி சிறப்பு. இறைவன் சொன்ன மாதிரி நீ வணங்கு. அதனால தானே ஐந்து நேரம் கரெக்டாக தொழுகிறோம், அல்லாஹ் சொன்ன மாதிரி தொழணும்ல. பாங்கு சொல்லுகிறோம் எந்த அடிப்படையில், இக்காமத்து சொல்லுகிறோம் எந்த அடிப்படையில், நீங்க கண்டுபிடிச்சதா, ஆலிம்கள் கண்டுபிடித்ததா, ஜமாத்தார்கள் கண்டுபிடித்ததா, உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கண்டுபிடித்ததா? இந்த அஞ்சு நேர தொழுகை என்பதை நாம கண்டுபிடித்ததில்லை, நம்முடைய அப்பம்பாட்டம் கண்டுபிடித்ததல்ல,
நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்ததல்ல, நம்முடைய மூதாதையர்கள் கண்டுபிடித்ததல்ல, படைத்தவன் சொன்னான் அஞ்சு நேரம் தொழுகு என்று. அவன் சொன்னதின் காரணத்தினால்தான் அஞ்சு நேரம் தொழுகிறோம், இல்லை என்றால் தொழுகையினுடைய விவகாரங்கள் எப்படியோ மாறி இருக்குமே. ஏன் ருக்கு செய்கிறோம், ஏன் சஜதா செய்கிறோம், அது ஏன் சஜதா என்பதை நெத்தியை கொண்டு போய் பூமியில வைக்கணும், தரையில வைக்கணும், இதை யார் சொல்லி தந்தது? இமாம்கள் சொன்னார்களா, மதுகப்பு அறிஞர்கள் சொன்னார்களா? அவங்க சொன்ன பிறகுதான் இப்படி சஜதா செய்யணும், இப்படி தொழணும், இப்படி செய்யணும் என்பது நம்மளுக்கு தெரிந்ததா? இல்லையே. ரஹ்மான் சொன்னா இஸ்ராத்தினுடைய தனிச்சிறப்பு, அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும், அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஹஜ் செய்யணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் இன்னவர வணக்கங்களை செய்யணும். இதை மீறி விட்டோம் என்றால் இறைவனுக்கு ஆத்திரம் வருகிறது, இறைவனுக்கு கோபம் வருகிறது, அதனாலதான் நரகம் என்று சொல்கிறான். ஆனால் இது போன்ற விளக்கங்கள் இந்த மாநாட்டில் மாத்திரமல்ல, ஏறத்தாழ 20-30-40 ஆண்டு காலமாக நாம் பேசி வருகிறோம். ஓரளவுக்கு இஸ்லாமிய சமூகம் இந்த பிதாத்தில் இருந்து விடுபட்டு வந்தாலும் இன்னும் இஸ்லாமிய மக்கள்ல ஒரு சிலர் அந்த பிதாத்தை இன்றைக்கும் செய்கிறார்கள், நன்மை என்ற அடிப்படையில் இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம், ஏன் இந்த பிதாத்தை நரகம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பிறகும் பிதாத்தை செய்யாதீர்கள் என்பதை கடுமையாக குர்ஆனும் ஹதீஸும் எச்சரிக்கை செய்ததற்கு பின்னாலும் இந்த சமூகம் இன்றைக்கும் அந்த தீய அந்த பிதாத்தில் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன, என்னவென்றால் நம்முடைய ஆலிம்கள் இருக்கிறாங்களே, மார்க்கத்தை 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் படித்தவர்கள், அவர்கள் இது பிதாத்து செய்வது தப்பல்ல, அது நன்மைதான், அதற்கு ஆதாரங்கள் குர்ஆனிலே இருக்கிறது, ஆதாரங்கள் ஹதீஸ்களிலே இருக்கிறது, எனவே நீங்கள் பிதாத்துகளை செய்யலாம், மார்க்கத்தின் பேரால் நீங்கள் ஒரு வணக்கத்தை உருவாக்கலாம், மார்க்கம் நமக்கு அப்படி அனுமதி தந்திருக்கிறது என்று திரும்ப திரும்ப இந்த பிரச்சாரத்தை தவறான ஒரு தகவல்களை இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கும் பேசி வருகிறார்கள். அதனுடைய விளைவுதான் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் நரகத்திற்கு கொண்டு செல்கின்ற இந்த பிதாத்தை கூட நன்மையான காரியம் என்று செய்கிறார்கள். என்ன வாதத்தை வைக்கிறார்கள், பிதாத்து கூடும், இப்படி நாமளாக ஒரு வணக்கத்தை உருவாக்கலாம், நாமளாக ஒரு வணக்கத்தை புதிது புதுவாக ஏற்படுத்தலாம் என்று சொல்வதற்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன? புகாரியிலே முஸ்லீமிலே இன்ன பிற ஹதீஸ் நூற்களிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உரை நிகழ்த்துவார்கள். அப்பொழுது வெளியூரை சார்ந்த சில சகோதரர்கள் வறுமையில் வாடக்கூடிய வாடிய நிலையில் அவர்கள் வந்து நிற்பார்கள். நபி அவர்கள் அவருடைய தோற்றத்தை அவருடைய கோலத்தை எல்லாம் பார்த்துவிட்டு சஹாபாக்களிடத்திலே தர்மத்தை பற்றி பேசுவார்கள். அப்பொழுது சில நபி தோழர்கள் மிக குறைவான பொருளை கொண்டு வருவார்கள், சில நபி தோழர்கள் தூக்க முடியாத அளவிற்கு மிக கூடுதலான செல்வங்களை கொண்டு வருவார்கள். இதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா, யார் இந்த மார்க்கத்திலே இந்த இஸ்லாத்திலே ஒரு வழிமுறையை காட்டி கொடுக்கிறாரோ அவருக்கு அது போன்ற ஒரு நன்மை இருக்கிறது. நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா, நல்ல ஒரு சுன்னத்தை நல்ல ஒரு வழிகாட்டுதலை எவர் காட்டி கொடுக்கிறாரோ அவருக்கு அதுல நன்மை இருக்கிறது. இதை சொல்லிட்டு என்ன சொல்வாங்கன்னா, பார்த்தீர்களா, நாமளாக ஒரு நன்மையை உருவாக்கலாம், நாமளாக ஒரு பிதாத்தை உருவாக்கலாம், நபி அவர்களே இதற்கு அங்கீகாரம் தந்து விட்டார்கள் என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டித்தான் பிதாத்தை நியாயப்படுத்துகிறார்கள். இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை இருக்குத, அப்ப அது 6 வக்தாக மாத்திரலாமா, போ பேசுங்களேன், சொல்லுங்க. பிதாத்தை ஆதரிக்கக்கூடிய ஆலிம்களே,
இஸ்லாத்தில் ஒருவர் ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்தால் அதற்கு நன்மை இருக்கிறது என்று பேசுகின்ற ஆலிம்களே சவால் விடுகிறோம். இந்த ஹதீஸை நீங்கள் உண்மையிலேயே உளப்புறமாத்தான் சொல்கிறீர்கள் என்றால், பிதாத்தை உருவாக்கலாம் என்று சொல்கிறீர்கள் என்றால், நாளையில இருந்து நீங்கள் ஆறாவது பாங்கு சொல்ல தயாரா? சொல்ல முடியுமா? அஞ்சு வக்தை ஆறாவது வக்தாக கூட்ட முடியுமா? கூட்டுங்க, அதற்கு ஆதாரத்தை காட்டுங்கள். இந்த இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், உங்களை நம்பி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்பமே செருப்பால் அடிப்பாங்க. ஏன் இஸ்லாத்தில் அஞ்சு வக்து தானப்பா தொழுக, ஆறாவது வக்து எங்க இருந்து வந்தது? கேள்வி வருமா வராதா? கேள்வி கேட்பார்களா இல்லையா? அப்ப ஆறாவது வக்து வந்துருச்சு, எப்படி வந்துருச்சு? இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்லுங்க. அப்ப இப்படி அர்த்தம் கொடுக்கிறது மார்க்கத்தில் இப்படின்னா என்ன செய்யறது? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் அவருடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜு கடமை. இந்த ஹதீஸின் அடிப்படையில் இல்லை இல்லை, ஒரு தடவை அது ரசூலா உருவாக்கியது, நான் உருவாக்குகிறேன். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரெண்டு தடவை ஹஜ்ஜு கடமை சொல்லு, சொல்ல முடியுமா? எங்க இருந்து கண்டுபிடிப்பீர்கள்? இந்த ஹதீஸின் அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு இபாதத்தை கூட்டிகிட்டே போக முடியுமா? முடியாது, அது தவறு. ஏன் இந்த ஹதீஸை தவறான அர்த்தத்தில் நீங்கள் விளக்கம் கொடுக்கிறீர்கள்? நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மார்க்கத்தில் இருக்கக்கூடிய, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை எவர் எடுத்து காட்டுகிறாரோ, இஸ்லாத்தில் இருக்கணும். இஸ்லாத்தில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நபி அவர்கள் காட்டி தந்திருக்கணும், அல்லாஹ் காட்டி தந்திருக்கணும், அதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை ஒருவர் எடுத்து சொல்கிறார், ஒருவர் மக்களுக்கு போதிக்கிறார், அதை வழிகாட்டுகிறார். அதைத்தான ரசூலுல்லாஹ், அதுக்கு நன்மை இருக்குதுனாங்க. லோகர் தொழுகை அல்லாஹ் காட்டியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறாங்க. எப்போ நீனும் தொழுவு, இதுதானே இதுக்கு அர்த்தம். நபி அவர்கள் தான தர்மம் சொன்னாங்க, நீனும் தான தர்மம் பண்ணு என்று சொல்வதுதானே இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். புதிய வணக்கத்தை உருவாக்குவதுன்னு அர்த்தமா? புதிய வணக்கத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த செய்தி சொல்கிறதா? அப்படி என்றால் நாங்கள் சொன்ன மாதிரி ஜும்மாக்களை நீங்கள் கூட்டுங்கள், தொழுகையினுடைய வக்துகளை கூட்டுங்கள். இஸ்லாம் எதையெல்லாம் ஃபர்லு என்று கடமை என்று சொல்லி தந்திருக்கிறதோ அவைகளை எல்லாம் டபுளாக ட்ரிபிளாக மும்மடங்காக மாற்றுங்க, நன்மை தானே? அப்ப அது தவறு என்று புரிகிறது. அடுத்து இன்னொரு ஆதாரத்தையும் அவர்கள் காட்டுவார்கள். என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பின்னால் நடந்த சில நிகழ்வுகள். என்ன நிகழ்வு? உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் ஜும்மாவுடைய பாங்கு, அது மூன்று பாங்கு, அதாவது ரெண்டாவது பாங்கு அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ உஸ்மான் என்ன நரகவாதியா? போன வாரம் நிறைய பள்ளிவாசல்ல இதுதான் பையா, உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நரகவாதியா? நபியுடைய காலகட்டத்தில் ஜும்மாவுடைய பாங்கு ஒன்று தானே இருந்துச்சு, உஸ்மான் அவர்கள் தானே அதை ரெண்டாக மாற்றினார்கள். அப்படி என்றால் விதாத்து செய்துவிட்ட உஸ்மான் நரகவாதியா? இதுதான் கேள்வி, பயங்கரமான கேள்வி. எது ஆதாரமா? சஹாபாக்கள் செய்வது உண்மையிலேயே அது தப்பான அர்த்தம் கொடுக்கிறாங்க, ரெண்டாவது. ஆனால் சஹாபாக்கள் இப்படி செய்து விட்டார்களே, நரகமா? ரசூலா செஞ்ச மாதிரி சொல்லு, பிதாத்து கூடாது என்பதற்கு நாங்கள் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுதும் இல்ல, ஆயத்தில இருந்து ஆதாரம் காட்டுதும் இல்ல. அதே மாதிரி நபி அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று அங்கிருந்து காட்டணும். சரி சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? ஜும்மாவுல ரெண்டு பாங்கு எப்படி வருது? புகாரில முஸ்லீம்ல இன்ன பிற நூற்கள்ல இந்த உஸ்மான் அவர்கள் கூடுதலாக சொன்ன பாங்கு எப்படி வருகிறது? ஒரு பாங்கு. அது எப்படி? இமாம் மிம்பர்ல ஏறி அமர்ந்ததற்கு பின்னால சொல்லப்படுகின்ற பாங்கு. இதுதான் நபியுடைய காலத்தில் இருந்தது, உஸ்மானுடைய காலத்திலும் இருந்தது, அபுபக்கர் உமர் அல்லா தலானு அவங்களுடைய காலத்திலும் இருந்தது. அப்போ உஸ்மான் எதை கூட்டினாரு? ஹதீஸில் தெளிவாக வரும், மக்கள் ரொம்ப பெருகிவிட்டார்கள், நிறைய மக்கள் வந்து விட்டார்கள், பள்ளிவாசலில் சொல்லப்படுகின்ற அந்த பாங்கு மக்களுக்கு கேட்காது, நிறைய மக்கள் வந்து விட்டார்கள். அதற்காக வேண்டி
Zaura என்று சொல்லப்படுகின்ற கடைவீதியில போய் ஒரு நிதா என்று சொல்லப்படுகின்ற தொழுகை காண்டி அழைச்சாங்க. நீங்க என்ன செய்யணும்? கடைவீதியில போய் வாங்க சொல்றீங்க. இந்த செய்தியை நீங்கள் ஆதாரமா வைப்பதாக இருந்தால் உஸ்மான் அவர்கள் தான் உங்களுக்கு மிக முக்கியமான ஆதாரம் என்றால் என்ன செய்யணும்? மொய்னார் ஊட்டி ஏன் பள்ளிவாசல்ல மைக்கில் பாங்க சொல்லி சொல்றீங்க? 12:30 ஒரு பாங்கு, இமாம் மெம்பர்ல ஏறும் போது அதுக்கு ஒரு பாங்கு. எதுக்கு இந்த பாங்கு? போங்க பஜாருக்கு போங்க, மொய்னாரையும் கூட்டு போங்க, தேவனை மைக்கையும் தூக்கிட்டு போங்க. என்னப்பா உஸ்மானுடைய சுண்ணத்தை நாங்கள், ரசூலாவுடைய சுண்ணத்து இல்ல, உஸ்மானுடைய சுண்ணத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஜார்ல தெரு வீதிகள்ல அப்படி வேணா சொல்லுங்க. பள்ளிவாசல்ல சொல்வதற்கு, ஜும்மாவுடைய ஒரு அதானாக சொல்வதற்கு இந்த ஹதீஸ்ல எங்க ஆதாரம்? அதானாக கேட்கிறோம். இன்னைக்கும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்த பல சகோதரர்களுக்கு பழக்கம் இருக்கும், பள்ளிவாசல்ல பாங்க சொல்லுவாங்க. நம்ம ரூம்ல கடைவீதியில இருந்தா அங்க இருக்கக்கூடிய அரபிகள் நம்மள்ட்ட சொல்லுவாங்க, சலா 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 அப்படிமா. யாவும் இருக்கா? எதுக்கு பாங்க சொல்லியாச்சு? பள்ளிவாசல் போ, தொலைப்போ. இதுதான் இதா? இதைத்தான் உஸ்மான் சொன்னாரு, வேற என்னத்தை அவங்க சொல்லிட்டாங்க? அட, இப்பமும் பள்ளிவாசல்ல பாங்க சொல்லியாச்சுன்னா வீட்டுல நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றது இல்லையா? நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லலையா? எப்ப பாங்க சொல்லியாச்சு, வா தொலைவா, அழைக்கிறோம்ல இந்த அழைப்பு. கடையில வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்ப தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது என்றால் அப்ப நம்ம சொல்ல மாட்டோமா? அது இப்ப நாம கேட்கறது என்னன்னா, மார்க்கத்தில் புதிதாக ஒரு பாங்கை கூட்டலாம் என்றால் இப்பமும் கேட்கிறோம். அது ஏன் ஜும்மாக்கு மட்டும் ரெண்டு பாங்கு? மார்க்கத்தில் கூட்டலாம் தானே, பிதாத்து செய்யலாம் தானே. லுஹருக்கு 2 பாங்கு சொல்லு, அசருக்கு 4 பாங்கு சொல்லு, இஷாவுக்கு 10 பாங்கு சொல்லு, சுபுக்கு நிறைய பேர் குரட்டை விட்டு தூங்குற ஒரு 20 பாங்கு சொல்லு. பாங்கு கூட்டலாம்லாங்க, அது எதுக்கு ஜும்மாக்கு மட்டும் கூட்டுதிய? மற்ற பக்தர்களுக்கும் கூட்டுங்க, எல்லா பக்தர்களுக்கும் கூட்டுங்க, அது எதுக்கு ஜும்மாக்கு மட்டும்? பிதாத்து கூடும் என்றால், பிதாத்து கூடும் என்றால், மார்க்கத்தில் நாமளாக உருவாக்க வேண்டும் என்றால், அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ் தான் உங்களுக்கு ஆதாரம் என்றால், நாளையில இருந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வக்திலையும் ஒரு பாங்கு சொல்லாதீங்க, 4 பாங்காவது சொல்லுங்க. உண்மையிலேயே அந்த செய்தியிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால், அந்த ஹதீஸை நீங்கள் உண்மையிலேயே பிதாத்து கூடும் என்பதற்காக வேண்டி சொல்கிறீர்கள் என்றால் பாங்க கூட்டுங்க. கூட்ட முடியாது. இன்னும் சொல்ல போனா, மறதியாக ஒரு ஆளு 2 பாங்கு சொன்னா கூட, ஏ பாங்கு சொல்லியாச்சுப்பா பாப்பா அப்படிமா. ஒரு ஆள் பாங்க சொல்லியிருப்பாரு, நம்மளுக்கு தெரியலன்னு வைங்களேன், இன்னொரு ஆள் வந்து நின்றுட்டு அல்லாஹ் அக்பர் நின்னு நின்று அதான் பாங்க சொல்லிட்டாங்களே, காது கேட்கலையா? ஏன் 2 பாங்கு சொன்னா உனக்கு என்ன? உஸ்மானுடைய ஹதீஸின் அடிப்படையில் ஜும்மாவுக்கு 2 பாங்கு இருக்கிறது, எனவே இன்றையில இருந்து லுஹருக்கு நான் 2 பாங்கு சொல்கிறேன் சொல்லுங்க. தப்பாக விளங்குது இந்த ஹதீஸ் வந்து, அப்படி சொல்லலை அப்படிங்கிறது புரியலையா? இதே மாதிரிதான் ஏராளமான ஆதாரம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து ஜமாத்தாக தனித்தனியா நின்று கொண்டு தொழுதவர்களை ஜமாத்தாக நிப்பாட்டினாங்க. அப்படி நிப்பாட்டிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நிஅமல் பிதா, நிஅமல் பிதாத்து ஹாதிஹி, இந்த பிதாத்து வந்து நல்லது அப்படின்னாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல இரவு தொழுகை நேரத்தில் ரமலான் மாசத்தில் தனித்தனியாக தொழுதுட்டே இருக்கிறாங்க. உபய் இப்னு காபுடைய தலைமையில் ஒரே ஜமாத்தான் ஆக்குனாங்க. ஆக்கிட்டு உஸ்மா உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நிஅமல் பிதாத்து ஹாதியா, ஹாதா, இது நல்ல பிதாத்து அப்படின்னாங்க. அதான் அர்த்தமா? அதான் அர்த்தமா? ரசூல்லா செஞ்ச எச்சரிக்கையை மீறி உமர் ரலியல்லாஹு அவங்க செய்வாங்களோ? நரகம் என்று சொன்னாங்களே அல்லாஹ்வுடைய தூதர், அந்த எச்சரிக்கையை மீறி இந்த நபி தோழர்கள் செஞ்சிருப்பாங்களோ? இப்படித்தான் புரியணுமா ஹதீஸ? நபி அவர்கள் எதை நரகத்துக்குரியது என்று கடுமையாக எச்சரித்தார்களோ அதை உஸ்மான் செய்து விட்டார், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்து விட்டாங்க, அபூபக்கர் செய்து, இப்படியா வழங்குறது? குண்டக்க மண்டக்க வழங்குறது? அதுக்கு அர்த்தம் இல்ல. புகாரி எடுத்து பாருங்க, இதே ஹதீஸ்ல, இந்த ஹதீஸை புகாரியில நாம மொழியாக்கம் செய்தது இல்ல, சுன்னை ஜமாத்தை சார்ந்தவர்கள் மொழியாக்கம் செய்த அந்த மொழியாக்கத்தை நீங்க எடுத்து பாருங்க.
இப்பொழுது நான் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாடு நல்லதாக இருக்கிறது. இப்படித்தான் இருக்கும். இந்த மார்க்க அடிப்படையில் பிதாத்தின்னமே அந்த அர்த்தத்தில் உமர்லா தலானு சொல்லல, இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை நான் செய்து காட்டி இருக்கிறேன், இது நல்லதுதான். ஏன் அவங்களா உருவாக்குனாங்க? நபியுடைய காலகட்டத்திலேயே ஒருவர் ஜமா ஒருவர் இமாமா இருந்து இரவு தொழுகை ஜமாத்தா தொழுதாங்களே, ரசூலா இமாமா நின்று சஹாபாக்கள் தொழலையா? அது புகார்ல இல்லையா? அதைத்தானே உமர்லா தலானு செஞ்சாங்க. அங்க எங்கே பிதாத்து வருகிறது? அங்க எங்க நூதனமான ஒரு வணக்கம் இல்லை? இதே போன்று உள்ள பல்வேறு செய்திகளை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எதுவுமே பிதாத்தை புதிய புதிய வணக்கத்தை நாமளாக உருவாக்குவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக ஒரே ஒரு தகவல் சகோதரர்களே, இந்த மாநாட்டுக்காக வேண்டி ஏறத்தாழ 1.5 வருடமாக உழைத்திருக்கிறோம். உண்மையிலேயே எங்களுக்கு கண்ணீர் தான் வருகிறது. நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சீரார்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று இது பிதாத்து, இது நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு வழி என்று அத்தனை வீடுகளுக்கு போய் சொன்னார்கள். இந்த தாவா பணி இந்த மாநாடோடு முடிந்துவிடவில்லை சகோதரர்களே. இந்த தாவா பணி என்பது, இந்த பிரச்சார பணி என்பது பிதாத்தை எதிர்த்து, ஷிர்கை எதிர்த்து, தௌஹீதுக்கு ஆதரவாக பேசுகின்ற இந்த தாவா பணி என்பது இன்றோடு முடிந்ததில்லை, நம்முடைய இறுதி மூச்சு வரையும் இருக்க வேண்டும். நம்முடைய தாவா பணி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பிதாத்துகள் இந்த சமுதாயத்தில் இருந்து ஒழிக்கப்படுகின்ற வரை, ஷிர்க்குகள் அழிக்கப்படுகின்ற வரை நம்முடைய தாவா தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வல்லா அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த காலத்திற்கேற்ப மாற்றங்கள் வர வேண்டும், நாமும் மாறிக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில், அந்த வகையில் சமூக ஊடகங்களோடு மார்க்க தொடர்புகளை தெரிந்து கொள்வதற்கும் சமுதாய பிரச்சனைகளை தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய மின்கம்பங்களில் திருக்குர்ஆன் அத்தியாயத்தின் வசனங்கள் இட்டு 1-144 அத்தியாயங்கள் வசனமிட்ட சிறிய ஃப்ளெக்ஸுகள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்து 114 அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கியூஆர் கோடு ஒவ்வொரு இதில் இருக்கும். ஃபேஸ்புக்கு கியூஆர் கோடு இருக்கும், ட்விட்டர் கியூஆர் கோடு இருக்கும், அதே போல் யூடியூப் கியூஆர் கோடு இருக்கும். அதை உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் வந்து ஸ்கேன் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் டிஎன்டிஜேவின் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பரிமாறிக்கொள்ளப்படும். அதில் உங்களுடைய கவனங்களை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த வசூல் அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க, அதில் வசூல் செய்வதற்கு மாநாட்டு திடல் தொண்டரணி அறிவிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்கள் மேடை அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இஸ்லாமிய கல்லூரி மாணவர்கள் அவர்களும் கொஞ்சம் மேடை அருகே வந்து விட்டீர்கள் என்றால் அவர்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் இந்த குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகள் கொண்டு வாங்க. இந்த மினிட் வர சொல்லிடுங்களா அப்படியே. அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க கேமராவில் காட்டுவாங்க. உங்களுடைய குழந்தைகள் அப்படியே முன்னாடி நிற்க வச்சிங்கன்னா போதும், அப்படியே தெரியும். அவர்கள் மேடையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களுடைய அந்த பெற்றோர்களிடத்தில் குழந்தையை தொடர்பு குழந்தையை அனுப்பி வைத்து விடுவார்கள். அடுத்த இந்த குழந்தைகளை அப்படியே பார்த்துங்க கொஞ்சம். அங்கே பார் தம்பி, அங்கே பாருங்க. இந்த குழந்தைகளை அப்படியே பார்த்துங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க குழந்தைகளை. சரி, அப்படியே அங்கே இது பண்ணிங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அல்லது வந்து நிர்வாகிகளை நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால்
அந்த குழந்தைகள் கண்ட்ரோல் ரூம்ல படுத்துருவாங்க. நீங்கள் அங்கேருந்து கூட உங்களுடைய குழந்தைகளை இது பண்ணிக்கலாம், அல்லது மேடை அருகே நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு கூட வந்து கூப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் சமூக பாதுகாப்பிற்கு தீர்வு என்ன என்கின்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மொதல் காணாமல் போனவங்கெல்லாம் அழுதுகிட்டே வந்தாங்க, லாஸ்ட்டாக உள்ளவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அப்போதான் அவங்க பெற்றோர்கள் பார்த்து கூப்பிடுவாங்கங்கிறதுக்காக வேண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத் மாநாடு நடத்துகிறது என்று அறிவிப்பு செய்தால், அதற்கான வேலைகளில் ஈடுபட்டால், துவக்க காலகட்டத்திலெல்லாம் கொள்கை ரீதியாக எதிரணியில் இருப்பவர்கள் மாத்திரம்தான் பிரச்சனை செய்வார்கள், நமது மாநாட்டை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முட்டுக்கட்டைகளை போடுவார்கள். ஆனால் இப்போது நாம் மாநாடு நடத்துகிறோம் என்று ஒரு இடத்தை அறிவிப்பு செய்து அதற்குண்டான பணிகளிலே ஈடுபட்டால், கொள்கை ரீதியிலான எதிரணியில் இருப்பவர்களை தாண்டியும் சமுதாய எதிரிகள் கூட நம்முடைய மாநாட்டின் மீது கண் வைக்கிறார்கள். கண் வைக்கிறார்கள் என்றால் கண் திருஷ்டி என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த மாநாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும், இந்த மாநாட்டில் திரளுகிற லட்சக்கணக்கான முஸ்லிம்களை திரளவிடாமல் ஆக்கிவிட வேண்டும் என்கிற பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வின் அருளால் அத்தனை தடைகளையும் தாண்டி இறைவனின் பேர் உதவியோடு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் திரண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாடு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இந்த மாநாட்டில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு, சமூக பாதுகாப்பிற்கு தீர்வு என்ன. இந்திய பிரிவினை ஏற்பட்ட பொழுது நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்களுக்கென்று தனி நாடு ஏற்பட்ட போதிலையும் அங்கே செல்லாமல் இங்கே ஏன் இருந்தார்கள், இங்கேயே ஏன் தங்கிவிட்டார்கள் என்பதை என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? பிரிவினை ஏற்படுகிறது. அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் என்று மத அடிப்படையில் முஸ்லிம்களுக்கென்று தனி நாடு அமைக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு அங்கிருந்து அழைப்பு வருகிறது, இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் யாரும் நீங்கள் இங்கே வரலாம், உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று சொன்னார்கள். நீங்கள் அனைவர்களும் இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள் என்றார்கள். முஸ்லிம்கள் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு வந்துவிடுங்கள் என்று தெளிவாக அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் கூட நம்முடைய முன்னோர்கள் அந்த அழைப்பை புறக்கணித்து விட்டு இங்கேயே ஏன் தங்கிவிட்டார்கள்? ஏன் மத அடிப்படையில் சுதந்திரமாக வாழ்வதற்குண்டான ஒரு நாடு அமையப்பட்ட பிறகு இந்த வாய்ப்பு இந்த நாட்டில் பலருக்கு ஏற்படுவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட போதிலையும் அதை நிராகரித்து நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டில் இருந்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. நம்ம பிறந்து வளர்ந்து நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மோடு நெருக்கமாக இருந்து பழகக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் விட்டுவிட்டு நாம் எப்படி இன்னொரு பகுதிக்கு செல்வது என்கிற தயக்கம் அவர்களுக்கு இருந்தது. அது பல காரணத்தில் ஒரு காரணம். ஆனால் முதன்மையான காரணம் என்ன தெரியுமா? அவ்வாறு பிரிவினை ஏற்பட்டு முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அவர்கள் இந்த நாட்டையே முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் இந்த பகுதியில் தாங்கள் எந்த பகுதியில் பிறந்து வாழ்ந்தார்களோ அந்த பகுதியிலேயே தேர்வு செய்ததற்குண்டான முதன்மையான காரணம், அந்த நேரத்தில் தேச தலைவர்களால் முஸ்லிம்களுக்கு ஒரு வாக்குரிமை, ஒரு மிகச்சிறந்த அடிப்படையிலான ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. முஸ்லிம்கள் யாரும் இங்கே இந்த பகுதியை விட்டு சென்று விடாதீர்கள், கவலைக்குள்ளாதீர்கள், பதட்டப்படாதீர்கள், நீங்கள் இங்கேயே இருந்து விடுங்கள், உங்களுக்கு சம உரிமை வழங்கப்படும், மத உரிமை வழங்கப்படும், உங்கள் மதத்தில் என்னென்ன உரிமைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் இந்த நாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் என்று அன்றைய தேச தலைவர்களால் முஸ்லிம்களுக்கு ஆகச்சிறந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் காந்தி போன்ற நேரு போன்ற மிகச்சிறந்த தேச தலைவர்களால் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்ட போது அதை தாண்டி எப்படி இன்னொரு பகுதிக்கு செல்வார்கள்?
இல்லை காந்தி இருக்கிறார் நமக்கான உரிமையை அவர் மீட்டெடுப்பார், நேரு இருக்கிறார் நமக்கான உரிமையை மீட்டெடுப்பார், பல தேசத் தலைவர்கள் நமக்கு வாக்களிக்கிறார்கள், வாக்குறுதி அளிக்கிறார்கள், இங்கே இருங்கள் உங்களுக்கு சம உரிமை உண்டு என்கிறார்கள், மத உரிமை உண்டு என்கிறார்கள், இதுக்கு மேலே நமக்கு வேறு என்ன வேணும் என்று நினைத்தார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் அளித்த வாக்குறுதி காற்றில் கரைந்து போய்விட்டது. அந்த தேசத் தலைவர்களின் மறைவோடு முஸ்லிம்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி காற்றில் காணாமல் போய்விட்டது. முஸ்லிம்களுக்கு பல்வேறு கொடுமைகள், பல்வேறு விதமான உரிமை பறிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொல்லப்போன 2014 மத்தியில் பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பிறகு படிப்படியாக முஸ்லிம்களின் உரிமை திட்டமிட்டு குறிவைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள்னா பொது சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் என்று கட்டமைக்கிறார்கள், பொய்களை சொல்லி அவதூறுகளை சொல்லி. பொதுவான இந்து சமூக மக்களுக்கு இவர்கள் ஆபத்தானவர்கள். எதையெல்லாம் ஆபத்தானது என்று இவர்கள் சித்தரிக்கிறார்கள் தெரியுமா? நம்ம பள்ளிவாசல்ல தொழுகை காண்டி அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய பாங்கை கூட பயங்கரவாதத்தின் அழைப்பு என்கிறார்கள். ஒன்று மரியாத இந்து மக்கள் மத்தியிலே அவர்கள் சொல்கிறார்கள், இவன் எதற்காக அழைக்கிறான் தெரியுமா? முகம் கைகால்களை கழுவி விட்டு மசூதிக்குள்ளே செல்கிறார்கள். ஏன்? உங்களை எவ்வாறு கொல்ல வேண்டும் என்று அங்கே சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்று பொய்யாக அவதூறாக முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய பாங்கை கூட சர்ச்சை செய்கிறார்கள். பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் பாங்கு சொல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள். பள்ளிவாசல்ல பாங்கு சொல்வதற்குள்ளாக அவர்கள் பெரும்பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. அது மாத்திரமா இந்திய அரசாங்கமே மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யும். ஆனால் ஒரு முஸ்லிம் வியாபாரி தான் கடையில் மாட்டிறைச்சியை விற்கக்கூடாது, மாட்டிறைச்சியை தின்கக்கூடாது, மாட்டை வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லக்கூடாது. அதையும் தாண்டி முஸ்லிம்களோ தலித்துகளோ இதர சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களோ மாட்டிறைச்சி வியாபாரம் பண்ணால் அவனுக்கு அடி உத வெட்டு குத்து. மாட்டிறைச்சியின் பெயரால் இந்த நாட்டில் கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் தலித்துகள் நூற்றுக்கணக்கானவர்கள், பல பட்டியல்கள் இருக்கிறது. எப்படிப்பட்ட உரிமை பறிப்பில் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அநியாயம், தவறு என்று குரல் எழுப்பினால் அவர்களை குறித்து வைத்துக் கொள்கிறார்கள், அவர்களுடைய வீடுகளை, அவர்களின் முகவரிகளை குறித்து வைத்துக் கொள்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது புல்டோசரை கொண்டு அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக நிறுத்தி, நீ ஆக்கிரமிப்பில் வீடு கட்டியிருக்கிறாய் என்று பொய் சொல்லி வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி விடுகிறார்கள். ராத்திரியில் வீடு இருக்கு, காலையில் கண்முழித்து பார்த்தால் வீடு இல்லை. இந்த நிலை இந்த நாட்டில் முஸ்லிம்களை தவிர்த்து வேறு எவருக்கும் ஏற்படுவதில்லை. அப்படி என்றால் முஸ்லிம்கள் மீது, அவர்களுடைய வாழ் உரிமை மீது, அவர்களுடைய வழிபாட்டு உரிமை மீது எப்படிப்பட்ட சர்வாதிகாரத்தை இந்த பாசிச பாஜக அரசு தொடுக்கின்றது? திட்டமிட்டு ஒவ்வொரு உரிமையும் இவர்கள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 ஆட்சிக்கு வந்ததிலேயே முஸ்லிம்கள் நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள். அடுத்து வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே மீண்டும் இவர்கள் அசுரபலத்தோடு ஆட்சிக்கு வந்தால் கற்பனை செய்து பாருங்கள், இந்த நாட்டில் சிறுபான்மை சமூக மக்களின் நிலை என்னவாக இருக்கும்? சர்வாதிகாரம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடும், ஜனநாயகம் குழிதோண்டி புதைக்கப்படும். மோடியும் அமித்ஷாவும் எதை எழுதுகிறார்களோ அதுதான் நீதிமன்றத்தில் உத்தரவாக வாசிக்கப்படும், தீர்ப்பாக வாசிக்கப்படும். அவர்கள் எழுதி கொடுப்பதைத்தான் ஊடகங்களும் மீடியாக்களிலே செய்திகளாக வெளியிட முடியும். அந்த அளவிற்கு சர்வாதிகாரத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை இப்போ ரிகர்சலை காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த 6-7 வருட அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது அதற்கான ஒரு முன்னோட்டம் தான். இன்னும் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள், ஆனால் இவர்கள் எவ்வளவு சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டுத்தான் பிபிசி செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ஆவணப்படத்திற்கு அவர்கள் விதித்திருக்கிற தடை. அது எப்பேற்பட்ட ஒரு செய்தி நிறுவனம், என்ன மாதிரியான தரவுகளோடு ஆதாரங்களோடு ஒரு ஆவணப்படத்தை தயார் செய்தார்கள், வெளியிட்டார்கள். அது கூட அவர்கள் எப்போது வெளியிட்டார்கள், எந்த காரணத்தை முன்னிட்டு வெளியிட்டார்கள்? குஜராத்தில் 2002 நடைபெற்ற முஸ்லிம் சமூகம் கருவறுக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நடைபெற்ற இன அழிப்பு, அதற்கு அப்போது முதல்வராக இருந்த மோடி அவர்கள் தான் காரணம் என்பதை ஒட்டுமொத்த தேசமும், ஏன் அகில உலகமும் அறிந்து கொண்ட நிலையில்
அது தொடர்பான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி ஒரு ஆவணப்படத்தை தயார் செஞ்சிருந்தாங்க, அதை வெளியிட்டார்கள். எந்த நேரத்தில் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். குஜராத்தில் நடைபெற்ற இன அழிப்பு தொடர்பான குற்றவாளிகள் அனைவர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். பல்கிஸ்பானுவை கற்பழித்தவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அவர்களின் குடும்பத்தாரை கொலை செய்தவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் என்று விடுதலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு சிலர் தண்டனை காலத்தை பூர்த்தி செய்து விட்டார்கள் என்று விடுதலை செய்யப்படுகிறார்கள். பச்சிலம் குழந்தைய சுவத்தில் தூக்கி வீசி கொன்று குவித்த பாவிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். பல்கிஸ்பானு நீதிமன்றத்தின் வாசலுக்கு சென்றால் கதறி கதறி தனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டால், என் கண் முன்னால் என் குழந்தையை கொன்றவனை இந்த சட்டம் தண்டிக்காதா? என் கண் முன்னால் என் சகோதரனை மண்ணெண்ணை ஊற்றி எரித்தவர்களை கரித்தவர்களை இந்த சட்டம் தண்டிக்காதா என்று கேட்டார்கள். நீதிபதிகள் மிக கூலாக சொன்னார்கள், உங்கள் வழக்கை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, இந்த வழக்கு இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட நிலை பல்கிஸ்பானுக்கு ஏற்பட்டதற்கு பிறகுதான் பிபிசி என்கிற செய்தி நிறுவனம் பல்கிஸ்பானுவின் குரலாக அந்த ஆவணப்படத்தை பிரதிபலித்தார்கள். ஆனது இந்திய மக்கள் பார்க்க முடிஞ்சா? வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சர்வாதிகாரத்தை கொண்டு அந்த ஆவணப்படத்தை முடக்கினார்களா இல்லையா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 2024 இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் எதிர்த்து யாராவது பேச முடியுமா? சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக ஒருவன் குரல் எழுப்ப கூடாது என்பதில் எவ்வளவு முனைப்போடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பவே கொண்டு வந்துட்டாங்களாங்க, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களவையில் போய் மக்கள் பிரச்சனையை சுதந்திரமாக பேச முடியவில்லை. என்னென்னலாம் சொல்லி பேச முடியுமோ எல்லா வார்த்தையும் அழிச்சிட்டாங்க. டேட்டாவிலே இல்லை, அதையெல்லாம் சொல்லவே கூடாது, சொன்னாலும் ஏறாது. அவை குறிப்பில் அந்த வார்த்தைகள் ஏறாது என்கிற அளவிற்கு சர்வாதிகாரம் இப்போதே கட்டவிழ்த்து விடப்பட்டதே. சர்வாதிகாரத்திலேயே கொடும் சர்வாதிகாரம் என்ன தெரியுமா? எந்த சர்வாதிகாரிகளும் செய்யாத சர்வாதிகாரம் எது தெரியுமா? நீ ஒரு சர்வாதிகாரி என்று சொல்லக்கூடாது என்பதுதான். இந்திய பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எந்த பிரதிநிதிகளும் சர்வாதிகாரம் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாது. இப்போ சட்டம் வந்து விட்டது, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது, சர்வாதிகாரம் என்று சொன்னால் அது அவை குறிப்பில் இடம்பெறாது. இது மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை உலகத்தில் வரலாற்றில் எந்த நாடு செய்திருக்கிறது? அவர்கள் எந்த பாதையை நோக்கி அழைத்து செல்கிறார் என்பதை பார்க்கணும். முஸ்லீம்களை குறி வைக்கிறாங்க, வழிபாட்டு உரிமையை பறிக்கிறாங்க, நம்ம மாணவிகள் முன்னேறக்கூடாது என்பதற்காக எல்லா மதத்தவர்களுக்கும் பல்வேறு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது முஸ்லீம் சமூகத்து மாணவிகள் தலைமுக்காடு அணிந்து கொண்டு கல்லூரிக்கு செல்லக்கூடாது என்கிறார்கள். மீறி சென்றால் கல்லூரியை விட்டு விரட்டி அனுப்பப்படுகிறார்கள், வாசலுக்கு முன்பாகவே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அந்த மாணவிகளுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொன்னோம்? தலைமுக்காடு அவர்கள் செய்த குற்றம் என்ன? கையில் ஆயுதத்தை வைத்திருந்தார்களா? பொதுவான இந்து மக்களுக்கு எதிரான கோஷம் எழுப்பினார்களா? அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர்கள் செய்த ஒரே தவறு இவர்களின் பார்வையில், பாஜகவினுடைய ஆட்சியாளர்களின் பார்வையில், அவள் தலையில் முக்காடு இருக்கிறது, அவ்வளவுதான். கல்லூரிக்குள்ள அனுமதி இல்லை, தேர்வு எழுத அனுமதி இல்லை, வாசல்ல நில்லு அல்லது கிளம்பு, வீட்டை பள்ளியை விட்டு கல்லூரியை விட்டு வெளியே செல் என்று அனுப்பி வைக்கப்பட்டார்களே. இந்த கொடுமை இந்த நாட்டில் நம் சமூகத்து மாணவிகளை தவிர்த்து வேறு யாரு சந்திச்சாள்? வேறு யாருக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள், இப்படிப்பட்ட உரிமை பறிப்புகள் நடைபெறுகிறது? தொடர்ச்சியாக நம்மை குறிவைத்து நம்முடைய உரிமைகளை படிப்படியாக பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டத்திற்கு மீறி பாபர் மசீது பிரச்சனையான பொழுது 91 நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எந்த பள்ளிவாசலை பற்றி இனிமேல் உங்களுக்கு பயம் வரக்கூடாது, உங்கள் பள்ளிவாசல்கள்லாம் பாதுகாக்கப்படும். இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது எந்தெந்த பள்ளிவாசல் எப்படி இருந்ததோ, எந்தெந்த வழிபாட்டுத்தலம் எப்படி இருந்ததோ அப்படியே அது உறுதி செய்யப்படும் என்று சட்டம் கொண்டு வந்தாங்க. முஸ்லிம்களின் உள்ளத்தில் இருந்த அச்சத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த சட்டம், வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம். அது பற்றி முன்பே நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தின்படி நமக்கான வழிபாட்டு தலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்தார்களா? உறுதி செய்யப்படல. சட்டம் இருக்கிறது, ஆனா சம உரிமை இல்லை. சட்டம் இருக்கிறது, மத உரிமை இல்லாமல் இருக்கிறோம். சட்டம் இருக்கிறது, ஆனால் காசியில் ஒரு பள்ளிவாசல், மதுராவில் உள்ள பள்ளிவாசல் கேள்விக்குறியில் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் நீதிமன்றத்தின் துணையோடு அந்த பள்ளிவாசல்களை இழுத்து மூடுவார்கள், தேவைப்பட்டால் இடித்து தரைமட்டமாக்குவார்கள்.
அந்த பள்ளிவாசல் நிலத்தை நீதிமன்றத்தின் துணை கொண்டு தங்களுக்குரியது என்று எழுதி வாங்குவார்கள் தீர்ப்பாக. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நமக்கான உரிமையை நாம் எப்படி பாதுகாப்பது? இதுக்கு என்ன தீர்வு இருக்கிறது? அடங்கமறு அத்துமீறு இப்படி சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே தீர்வு அதுதான் ஜி, அடங்கமறு அத்துமீறு. திமிரி எழு, திருப்பி அடி. எங்கடா படிச்ச இது? நீ எங்க பார்த்த? ஃபேஸ்புக்கில் பார்க்கறதையெல்லாம் சொல்றதா? அதெல்லாம் சமூகத்துக்கு தீர்வா இருக்குமா? நன்றாக யோசித்து பாருங்கள். இளைஞர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம் சமூகத்து முன்னோர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவுதான் பாதிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அழிவின் விளிம்பில் தள்ளப்பட்டாலும், வன்முறை பாதையை ஒரு சமூகம் தனக்குரிய தீர்வாக எடுத்துக்கொள்ளுமையானால் அந்த சமூகம் முன்னேறியதாக, அந்த சமூகம் வாழ்க்கையில் மேம்பட்டதாக வரலாறே கிடையாது. திருப்பி அடி என்று சொல்ல ஒரு சமூகம் முன்னேறியத வரலாறு இல்லை. அதுவும் நம்முடைய நிலையை பற்றி சொல்லவே தேவையில்லை. நீங்க கையில சீப்பு வச்சிருந்தாலே பயங்கர ஆயுதத்துடன் இவர் பிடிபட்டார். வெளிநாட்டிலிருந்து வருவியேன், பின்பாக்கிலிருந்து சீப்பத்தான் எடுத்திருப்பியே, உடனே கீங்கின்னு சத்தம் கேட்கும். என்னங்க பிடிச்சிருவாங்க? என்னையே வரும் பிடிச்சி வெளியில உங்களுக்கு இப்படி கையை மடக்கி பயங்கர ஆயுதத்தோடு பிடிபட்டான்னு செய்தி வரும். பயங்கரவாதி, நீண்ட நாள் இந்தியாவால் தேடப்பட்டு கொண்டு இருந்த குற்றவாளி. அவன் சொல்லுவான், நான் எங்கடா இந்தியாவில் தேடப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நான் துபாயில் ஒரு கேம்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒட்டகத்தை மேய்க்க விட்டாங்க, பாத்ரூமை க்ளீன் பண்ண விட்டாங்க, நம்ம படிக்கலை, எனக்கு கல்வியில் இல்லை, வேலை வாய்ப்பில் இல்லை, இந்தியாவில் இடஒதுக்கீடு இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு முஸ்லீமை இந்த நாட்டில் அவ்வளவு எளிதாக சங் பரிவார கும்பல்களும் குறிப்பிட்ட சில மீடியாக்களும் மிக இலகுவாக பயங்கரவாதி என்று சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலையில் வன்முறை பாதை நம் சமூகத்திற்கு தீர்வளிக்குமா? அதுதான் இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு தீர்வு என்று அறிவுடைய யாரும் சொல்ல மாட்டார்கள். தமிழக வரலாற்றை படித்தவர்களும் அதை வழிமுறையாக சொல்ல மாட்டார்கள். என்ன காரணம்? கோவையில் நடைபெற்ற ஒரு சம்பவம், கோவையில் நடைபெற்ற ஒரே ஒரு சம்பவம் தமிழக அளவில் இந்திய அளவில் முஸ்லிம்களின் வாழ்க்கையவே புரட்டி போட்டதா இல்லையா? எத்தனை வருடங்களுக்கு அது நம்மை பின்னோக்கி தள்ளிவிட்டது? ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் சந்தேகத்திற்குள்ளாக்கப்படுகிறான் என்றால், தாடி வைத்திருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் வேலை அவனுக்கு மறுக்கப்படுகிறது என்றால், வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால், அவன் மீது ஒரு சந்தேக பார்வை பார்க்கப்படுகிறது, வீசப்படுகிறது என்றால், அதற்கெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் காரணமாக அமைந்து விடுகிறது. அது ஒரு காலத்திலே நமக்கு தீர்வில்லை, நம்ம சமூகத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய அம்சமாகத்தான் அது அமையும். அப்ப என்ன செய்யறது? சொல்லப்போன மார்க்கம் நமக்கு அதை சொல்லலையே. இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்ன? அத்தீன் வன் நசீஹா. இஸ்லாம் என்பதை பிறர் நலம் நாடுவது. பாதையில் இருக்கிற அடுத்தவங்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய ஒரு முல்லை எடுத்து போடி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கையில் ஆயுதத்தை தூக்குன்னு சொல்லுமா? அடுத்தவனை சுட்டு வீழ்த்து என்று சொல்லுமா? கண்ணில் எதிர்படுகிற நபர்களெல்லாம் வெட்டி வீழ்த்து என்று சொல்லுமா? ஒருபோதும் இஸ்லாமும் அதை சொல்லவில்லை. அப்போ இந்த நாட்டில் நமக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கு, நமக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது? ஜனநாயக அடிப்படையில் அநீதிக்கு எதிராக வலுவான குரல் எழுப்புவது இஸ்லாமிய மார்க்கம். இது போன்ற தருணத்தில் நமக்கு சொல்லக்கூடிய முதல் வழிமுறை. ஆமாம், இஸ்லாம் நமக்கு அதை சொல்லித்தருகிறது. நீ அடக்கப்படுகிறாயா? ஒடுக்கப்படுகிறாயா? ஆட்சியாளர்களால் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாயா? உன்னுடைய உரிமை பறிக்கப்படுகிறதா? அப்ப நீ செய்ய வேண்டியது எது தெரியுமா? அந்த அடக்குமுறை ஆட்சியாளனுக்கு எதிராக வலுவான முறையில் குரல் எழுப்பு. ஜனநாயக அடிப்படையில் குரல் எழுப்புவதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி அல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத் கலிமத்துல் அத்ல் இந்த சுல்தானின் ஜாயின். அறப்போரில் மிகச் சிறந்தது எது தெரியுமா? அடக்குமுறை ஆட்சியாளனுக்கு முன்பாக சத்தியத்தை, உண்மையை எடுத்துச் சொல்வது என்று நபி அல் நாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப நபி அல் நாயகம் அவர்கள், இது போன்று நாம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது நமக்கு முன்வைக்கிற தீர்வு என்ன? உன் குரல் நெரிக்கப்படுகிறதா? அதை தாண்டி ஜனநாயக அடிப்படையில் வலுவான முறையில் ஆட்சியாளன் எதிர்த்து கேள்வி கேளு. அடக்குமுறை ஆட்சியாளனுக்கு எதிராக பிரச்சாரம் செய். அடக்குமுறை ஆட்சியாளனுக்கு எதிராக அவன் செய்யக்கூடிய அநியாயங்களை பட்டியலிடு. மக்களை ஒன்று சேர். நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநியாயத்தை, உனக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை அவர்களுக்கு விளக்கி சொல். இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான வழிமுறை. இதை நாம அடிப்படையாக நம்ம செய்யணும்.
இந்த மாநாடு என்பது அந்த நபி அல்லாஹ்வின் கட்டுத்தந்த வழிமுறையின் ஒரு பகுதிதான். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயக அடிப்படையிலான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஜனநாயக வழிமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற போராட்ட வடிவங்கள், இது போன்ற மாநாடுகள் அனைத்தும் நபி அல்லாஹ்வும் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறையை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக சமூக மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குறோம். உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அந்த பாதிப்பை நீ வாய்ப்பத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, குரல் எழுப்பு என்கிறோம். நம்ம நாட்டில் குரல் எழுப்புவதை கூட தடுக்கிறாங்க, விடக்கூடாது. அதை தாண்டி நம்ம குரல் கொடுக்கணும், ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைக்கணும், அவர்களுக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை எடுத்து சொல்லி அவர்களையும் நமக்கு ஆதரவாக குரல் எழுப்ப முன்வைக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம கண்காட்சி வச்சிருக்கிறோம், அதுல பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நிகழ்வை விளக்கக்கூடிய விதமா ஒரு கண்காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க. பல்வேறு கண்காட்சிகள், இப்ப நம்ம சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே அந்த கண்காட்சிகளின் வாயிலாக விளக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சகோதரர்கள் கிளை மாவட்ட நிர்வாகிகள் கடும் முயற்சியோடு கடுமையான உழைப்பை செலுத்தி அதை செஞ்சாங்க. அதில் இந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பு சம்பந்தமாக ஒரு கண்காட்சி வச்சுருந்தோம்ல, அது கூட சில பேருக்கு கண்ணை உறுத்து. அதிகார வர்க்கங்கள் அதை கூட பார்க்கிறார்கள், இதை எப்படி நீங்கள் வைக்கலாம், இதை எடுங்க, இதை வைக்கக்கூடாது என்றார்கள், இது மதவெறியை ஊட்டுகிறது என்றார்கள். பள்ளிவாசலை இடித்தது மதவெறி இல்லையா, இடித்தவனுக்கே பள்ளிவாசல் நிலத்தை கொடுத்தது மதவெறி இல்லை. இப்படித்தாண்டா எங்கள் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுச்சு, உரிமை இழந்து நிற்கிறோம், குரல் கொடுக்க வேண்டிய நீங்களும் சேர்ந்து எங்கள் உரிமைக்காக குரல் கொடுங்கள் என்று சொன்னால் இது மதவெறியை தூண்டுகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களின் பார்வை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். இதெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லணும்ல, உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஜனநாயக அடிப்படையில் நீ குரல் கொடு. சில பேர் இருப்பான் ஊரில், இந்த ஆர்ப்பாட்டத்தினாலெல்லாம் என்ன பலன், ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, வெயிலில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, குளிரில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கூட நம்ம நினைப்போம் கடும் பனிப்பொழிவாக இருக்குது, உண்மைதான் பனிப்பொழிவு தான். தலைநகர் டெல்லியில் நம்மை விட வயதில் மூத்தவர்கள் விவசாயிகள் ஒரு நாள் இரு நாள் இல்லை, ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை, ஒரு வருட காலத்திற்கும் நெருக்கமாம் தலைநகர் டெல்லியில் கடும் பனிப்பொழிவில் அமர்ந்திருந்தார்கள். இதை விட பிரம்மாண்டமா, ஏன், தன்னுடைய உரிமைக்காக. அப்படிப்பட்ட வழிமுறை இந்த நாட்டில் நமக்கு கை கொடுக்கும். ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் வழிக்கு வராதுன்னு சொல்கிறாள், அவன்கிட்ட போய் சரி நீ என்னப்பா வச்சிருக்கிறேன், இப்போ டீ குடிக்க போகிறேன், அப்புறமா பேசுவோம். சமுதாயத்துக்காக ஒரு துரும்ப கூட எடுத்து போடாதவர்கள் தான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிற மக்களை குறை சொல்வார்கள், போராட்டத்தில் ஈடுபடுகிற மக்களை குறை சொல்வார்கள், மாநாடு நடத்துபவர்களை குறை சொல்வார்கள். இவ்வளோ லைட்டு போட்டு மாநாடு நடத்தணுமா, சப்போ உன் வீட்டில் உள்ள லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிரு, இருட்டிலே கடை, பத்து பேர் இருந்தால் பத்து பேருக்கு தக்க வெளிச்சம் வேணும், லட்சம் பேர் இருந்தால் லட்சம் பேருக்கு தக்க வெளிச்சம் வேணும், இது அடிப்படை தானே இது. ஆனால் இதே நபர்கள் சமூக வலைத்தளத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு பார்க்கணுமே, கத்தாரில் ஃபிஃபாங்கிற பேரில் கால்பந்தாட்டம், உலக கால்பந்தாட்ட போட்டி நடத்துனாங்கல்ல, பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து கால்பந்தாட்ட போட்டியை நடத்துனாங்க. அதில் ஒரு சின்ன பையன், அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒரு பகுதி, ஒரு சிறுவன், யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்குனாக்கும் இந்த கரிவோ உன்சா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம்னு ஒரு அசனத்தை ஓதிட்டான். சூப்பர் தாவாங்க, தாவானா இப்படி இருக்கணும், எது பல ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி அவன் ஃபுட்பால் விளையாடுறான், அதில் இந்த வசனம் சொல்லப்பட்ட போது தாவா என்கிறார்களா இல்லையா. ஆனால் நாம கூடுகிற மக்களுக்கு தேர்ப்பேன், எந்த வீண்வரையும் இல்லாமல் செலவு செய்வதையே இதெல்லாம் தேவையா, ஆர்ப்பாட்டம் தேவையா, போராட்டம் தேவையா, மாநாடு தேவையா என்று கேட்டால் இவர்கள் சமுதாயத்திற்கு என்ன நன்மையை செய்தார்கள் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா. அப்ப இது நமக்கு இருக்கிற மார்க்கம், நமக்கு சொல்லித் தருகிற நபி அல்நாயகம் சொல்லித் தருகிற முதல் வழிமுறை. இந்த வழிமுறை என்னைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது, தொடர்ந்து நம்ம போராடணும். அது போல என்ன, ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூன்று விஷயங்களில் தங்களை மேம்படுத்திக் கொள்ளணும். பொருளாதாரத்தில் மேம்படுத்தணும், கல்வியில் மேம்படணும், அதிகாரத்தில் மேம்படணும். இந்த மூன்றும் தான் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியவை. சொல்லப்போனால் அதிகாரம் பொருளாதாரம் இரண்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பது கல்வி. ஒருத்தன் கல்வியில் முன்னேறிவிட்டான் என்றால் அவனுடைய பொருளாதாரம் தன்னாக உயரும், மேம்படும். ஒருவன் கல்வியில் மேம்பட்டு விட்டால் அவன் தன்னாக அதிகாரத்தை பெறக்கூடிய நிலைக்கு வருவான்.
அதுவும் நம் சமூகத்திற்கு முன்பாக, நம் சமூக இளைஞர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று. அது எப்படிங்க, பொருளாதாரம், கல்வி, அதிகாரம் இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம உரிமை பாதுகாக்கப்பட்டுமா? முற்று முழுவதுமாக அதுதான் தீர்வு என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நமக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளில் பெரும்பகுதியை இந்த மூன்றை கொண்டு நம்மால் நிவர்த்தி செய்ய முடியும். கல்வியில் மேம்படுவதின் வாயிலாக, பொருளாதாரத்தில் மேம்படுவதின் வாயிலாக, அதிகாரத்தில் மேம்படுவதின் வாயிலாக நமக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளின் பட்டியலை குறைக்க முடியும், கண்டிப்பாக குறைக்க முடியும். அதில் டவுட்டே இல்லை. இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், நம்ம நாட்டில் பிராமண சமூகத்தை எடுத்துக்கொள்கள், அவங்க என்னைக்காவது வீதியில் இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இறங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நம்மை போன்று பாதிக்கப்படுகிற, உரிமை பறிக்கப்படுகிற நம் சமூகத்தை போன்று சிறை நிரப்பும் போராட்டம், வாழ்வு உரிமை போராட்டம் என்றெல்லாம் அவர்கள் நடத்தி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன், என்ன காரணம்? இந்த நாட்டில் பெரும் அதிகார வர்க்கத்தில் அவர்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பட்டியலை எடுத்துக்கொண்டால் 26 பேரில் 23 பேர் அவர்கள்தான். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பட்டியலை எடுத்துக்கொண்டால் 330 306 அவர்கள்தான். ஐஏஎஸ் அதிகாரிகளை எடுத்துக்கொண்டால் 3600 பேரில் 2750 அவர்கள்தான். மற்றவங்களுக்கு அவங்களுடைய வழக்கில் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர்கள், அவங்க ஏன் தா உரிமைக்காக வேண்டி போராடணும், ஏன் வீதியில் வந்து இறங்கணும், ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ஏன் போராட்டம் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, எல்லாவற்றிலையும் மறந்தவர்களாக இருக்கிறார்கள். காரணம், இந்த மூன்றையும் பெருக்கிக் கொண்டார்கள். சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், மத்திய பாஜக அரசின் மூலமாக உயர் வகுப்பை சார்ந்த பொருளாதார ரீதியாக பிற்பட்ட மக்களுக்கு, பிற்பட்ட பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. மத்திய அரசு கொடுத்துச்சு. இந்தியா முழுக்க மத்திய அரசின் சார்பாக எங்கெல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்களோ, எங்கெல்லாம் பணியில் அமர்த்தப்படுகிறார்களோ, அங்கே எல்லாம் உயர் வகுப்பை சார்ந்த பொருளாதார ரீதியாக நலிவடைந்தோர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த நலிவடைந்தோருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அவங்க இடஒதுக்கீடு கேட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? முன்பு சொன்ன அந்த சமூகம், இது அந்த சமூகத்திற்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. அவர்கள் எப்படி மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்க. குரலை எழுப்பல, இது மாண்டி மாநாடு என்று கூடவில்லை. ஆனால் மத்திய அரசு அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குது, தூக்கி கொடுக்குது. அதுக்காக அவங்க வேர்வை சிந்தலை, அதுக்காக வீதியில் வந்து நிக்கலை, இந்தாங்க புடிங்க 10% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். காரணம், அவங்க இந்த மூன்றையும் பெருக்கிக் கொண்டது தான். அதே நம்ம தமிழ்நாட்டில் நாடார் சமூக மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு காலத்தில் சாணார்கள் என்று சொல்லப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. நாம் இன்னைக்கு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் எதிர்கொள்கிறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு அவங்க கொடுமைகளை எதிர்கொண்டார்கள். நம்ம சமூகத்து மாணவிகள் தலைமுக்காடு அணிந்தால் கல்லூரிக்கு வரக்கூடாது என்று தடுக்கப்படுகிறார்கள். அவங்க சமூகத்தில் உள்ள பெண்கள் அந்த காலத்தில் மாறாப்பு போடக்கூடாது என்று தடுக்கப்பட்டார்கள். மீடி போட்டால் வரி, வரி கொடுக்காட்டி அவர்களுடைய நெஞ்சு பகுதியை கிழித்து எறிவது, அறுத்து வீசுவது. பனைமரம் தான் அவர்களுக்கான வாழ்வாதாரம், அதிலிருந்து வெள்ளத்தை எடுத்து தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள். நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோமோ இதை விட மோசமான நிலையில் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நாடார் மக்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. நீங்கள்லாம் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய, நாம் அனைவர்களும் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கல்வியை பெருக்கிக் கொண்டார்கள், அதன் மூலம் பொருளாதாரத்தை வளர்த்துக் கொண்டார்கள், அதன் மூலம் அதிகாரத்தை பெற்றார்கள், தங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளின் பட்டியலை குறைத்துக் கொண்டார்கள். இது முழுக்க தீர்வு என்று சொல்லலை. நமக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளின் பட்டியலை பெருமளவு குறைப்பதற்கு இந்த விழிப்புணர்வு நம் சமூக இளைஞர்களுக்கு தேவை. அதனால் இதை நாம் பெருகுவதற்கு, இதை நம் இளைஞர்கள் அடைவதற்கு ஜனநாயக அடிப்படையில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதை செய்யணும். இடஒதுக்கீடு நமக்கு மறுக்கப்படுது. இந்திய அளவில் தனித்த இடஒதுக்கீடே இல்லை. தமிழக அளவில் என்று எடுத்துக்கொண்டால் 3.5% இடஒதுக்கீடு தான் திமுக அரசு கொடுத்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு பல்வேறு காலகட்டங்களில் இந்த 3.5% இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு பத்தாது, நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம் என்று சொன்னார்கள். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம 7-10% இருப்போம். அப்போ நாங்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறோமோ அதற்கேற்ப தமிழக அரசு நமக்கு இடஒதுக்கீட்டு ஆணையை பிறப்பிப்பார்களே. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை விட ஓரளவு மேம்பட்ட நிலையை நம்ம அடைவோம். அதற்கு தமிழக அரசு தாங்கள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அளித்ததைப் போல 3.5% இடஒதுக்கீட்டை 7%, அல்லது தமிழகத்தில் முஸ்லிம்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறோம் என்று கணக்கெடுத்து அந்த கணக்குக்கு ஏற்ப, விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீடு நீங்கள் சட்டமாக தாங்க, எங்களுக்கு தாங்க.
இனி நாங்கள் அதை வலியுறுத்தி கேட்போம். தமிழக முஸ்லிம்கள் இளைஞர்கள் இதை இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதற்கு ஜனநாயக அடிப்படையிலான வழிமுறையை கையில் எடுப்பார்கள். அடுத்து இறுதியாக என்று கூட சொல்லலாம், கல்வியில் மேம்பட்டுட்டோம், பொருளாதாரத்துக்கு வந்துட்டோம், ஐஏஎஸ் ஆகிட்டோம், ஜட்ஜ் ஆகிட்டோம், அவ்வளோதான், இனிமேல் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை நம்ம சொல்லிட முடியுமா? கல்வியில் கல்வியை மட்டும் வைத்து கொண்டு நாம் முன்னேறிவிட முடியாது, நமக்கான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் மார்க்க அம்சங்களை மார்க்க விஷயத்தை நாம் புறந்தள்ளிவிடக்கூடாது. மறுமையை விட இந்த உலகத்திற்கு நாம் முன்னுரிமை அளித்துவிடக்கூடாது. முஸ்லிம்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எந்த நேரத்தில் அல்லது எப்போது மார்க்க அம்சங்களை மார்க்க நமக்கு சொல்லியிருக்கிற அறிவுரைகள் எல்லாம் முதுகுக்கு பின்னால தூக்கி வீசிட்டு இந்த துனியா தான் வேணும், எனக்கு கல்வி மட்டும் கிடைச்சா போதும், ஐஏஎஸ் ஆயிட்டா போதும், நீதிபதியாக அந்த சீட்ல போய் உட்கார்ந்துட்டா போதும் என்று நாம் நினைப்போமே, ஆனால் மார்க்கம் தேவையில்லை என்கிற முடிவிற்கு நாம் எப்போது வருவோமோ அப்போது நமக்கான வேலையை நமக்கான பாதுகாப்பு அம்சத்தை நாமே உடைத்துக் கொண்டவர்களாயிரும். ஏன் நபி அல்நாயிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொன்னாங்க, நபித்தோழர்களுக்கு நபி அல்நாயிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு காலம் வரும் பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் உணவு தட்டை நோக்கி விரைந்து செல்வதைப் போல அல்லது அந்த உணவு தொட்டை நோக்கி சாப்பிட வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் எப்படி அதன் மீது மக்கள் பாய்வார்களோ அதுபோல் முஸ்லிம்களாகிய உங்களை நோக்கி பிற மக்கள் அனைவரும் உங்களின் உரிமையை பறிப்பதற்கு உங்கள் மீது பாய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலை வரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போது நபித்தோழர்கள் கேள்வி எழுப்பினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஃபமின் கில்லத்தி யௌமைதீன், அந்த நாளில் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருப்பதினாலா, எண்ணிக்கை அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையா என்று கேட்டார்கள். நபி அல்நாயகம் சொன்னாங்க, இல்லை, அன்தும் யோமைதின் கசீர், அந்த நாளில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லத்தக்க வகையில் இருப்பீங்க, இருந்தாலும் அனைவரும் உங்கள் உரிமையை பறிப்பதற்காக உங்கள் மீது பாய்வார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யறது அல்ல, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்கள் உள்ளத்தில் வஹன் ஏற்படுவது தான் காரணம். வகுன் என்றால் என்ன, இந்த உலகத்தை ஹுப்பு துன்யாவ கராஹியத்துல் மௌத், மார்க்க அம்சங்களை புறந்தள்ளிவிட்டு உலகத்தின் ஆதாயத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் வழங்குவீர்களானால் அதுதான் உங்களை அழிவுப்பாதையை நோக்கி தள்ளும் என்று நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கும் நம் சமூகத்தில் பல அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உலக விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, மார்க்கத்தினுடைய எந்த அம்சத்தையும் அவர்கள் பார்ப்பது கிடையாது. நீங்க பாருங்க, ஒரு காலத்தில் அரசியல் கட்சி தான் தங்களுக்கான பாதுகாப்பு என்று நினைத்தார்கள். சுதந்திர காலத்திலெல்லாம் காங்கிரஸ் தான் நமக்கான பாதுகாப்பு என்று முஸ்லிம்கள் கருதினார்கள், மார்க்கத்தின் அம்சங்களை மறந்தார்கள், காங்கிரசுக்காக பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தாங்க, மார்க்க ஃபத்வாக்களை எல்லாம் மாற்றினார்கள், ஆங்கிலேயனை எதிர்க்கணும் என்பதற்காக வேண்டி, காங்கிரஸ் என்கிற அந்த கட்சிக்காக வேண்டி அவர்கள் எதை சொல்கிறார்களோ மக்களுக்கு அதை மார்க்க தீர்ப்பாக கொடுத்தார்கள். கிராஃப் வெட்டக்கூடாது, ஆங்கிலேயன் போடக்கூடிய ஆடைகளை எல்லாம் அணிந்து கொள்ளக்கூடாது, ஆங்கிலேயன் மொழியை கற்கக்கூடாது, அதுவெல்லாம் ஹராம் என்று அவர்கள் சொன்னதின் பின்னணியில் ஒரு கட்சியோடு இரண்டரை கலந்திருக்கக்கூடிய தன்மை தான் அதிகமாக இருந்தது. மார்க்கத்தின் அம்சங்களை புறந்தள்ளாங்க. ஆனால் அந்த பாபர் மஸ்ஜிதை நாம் இழப்பதற்கு, இந்த நிலையில் அந்த விவகாரத்தில் இந்த நிலையை இன்று நாம் சந்தித்த நிலையை சந்தித்திருப்பதற்கு காங்கிரஸ் கட்சியும் ஒரு காரணமாக இல்லையா? இரவுடைய இரவாக அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள சிலையை கொண்டு போய் வைத்திருந்த போதே காங்கிரஸ் அரசு அதை அகற்றிருக்குமே, ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? நம்ம பள்ளிவாசலுக்காக வேண்டிய உரிமை கேட்டு போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குமா? இன்றைக்கு காசியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்பட்டிருக்குமா? எதற்காக வேண்டி சொல்கிறோம், எந்த கட்சியையும் பாதிக்க வேண்டும், தாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, யாரை நம்பியும் நம்ம இருக்கக்கூடாது. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அவர்களை நம்பி இந்த முஸ்லிம்கள் இல்லை, நாங்கள் இருப்பது அல்லாஹ்வின் உதவியை மட்டுமே நம்பியவர்களாக, மார்க்கத்தின் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய விதத்தில். இதை விட நமக்கு நெருக்கடி கூட வரும். 2024 இவர்கள் வரக்கூடாது என்கிற சிந்தனை தான் மக்களுக்கு இருக்கிறது, அதையும் தாண்டி அல்லாஹ் நாடினால் அவர்கள் வரலாம். இப்ப நீங்க மேடை போட்டு பேசுறீங்கல்ல, இந்த உரிமை கூட பறிக்கப்படலாம். எப்பேற்பட்ட நெருக்கடிக்கு நாம் தள்ளப்பட்டாலும் சரி, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கிற இறை உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும். எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான்,
எந்த கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை, அவர்களை நம்பி நாங்கள் இல்லை, அல்லாஹ்வை நம்பி இந்த மார்க்கத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம் என்கிற உறுதிப்பாடு நமக்கு வேணும். உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னு வைங்க, எந்த கொம்பனாலையும் நம்மளை அழிக்க முடியாது, முஸ்லிம்களை அழித்து விட முடியாது. யோசிச்சு பாருங்க, நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அஹதியா உயிரை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் நபி அல்லாஹி மக்காவிலிருந்து சென்றார்கள். ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. ரசுல்லா மக்காவிலிருந்து விரட்டப்பட்டாங்க, ரசுல்லாவை பின்பற்றிய மக்கள் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டாங்க. அப்போது எதிரியின் மனப்பான்மை என்னவாக இருந்திருக்கும்? ரசுல்லாவுடைய சேப்டர் இதோட முடிஞ்சு போச்சு, முஹம்மதுடைய சேப்டர் இதோட முடிஞ்சு போச்சு, இனி மக்காவில் இவங்க தொல்லை இல்லை, இவங்க பிரச்சாரம் இல்லை, இவங்களுக்கான எந்த உரிமையும் மக்காவில் இனி இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் வரலாறு அதுவா? அதே மக்காவிற்கு கம்பீரமாக நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களா இல்லையா? அதே மக்காவிற்கு நபி அல்லாஹியத்தை பின்பற்றி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி மக்காவை வெற்றி கொண்டார்களா இல்லையா? மக்காவை மட்டுமல்லாது அதை சுற்றியுள்ள பகுதியையும் ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆட்சியாளராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அல்லாஹியத்தை ஆக்கினான், முஸ்லிம்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கினான், அல்லாஹ் பாதுகாத்தான். அதுபோலத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு வாக்களிக்கிறான், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீனா ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா, நாம் நம்முடைய தூதர்களுக்கு இந்த உலகத்திலேயும் உதவி செய்வோம், வயோம யக்குமுல் அஷ்ஹாத், சாட்சிகள் நிலை பெறுகிற மறுமை நாளிலும் உதவி செய்வோம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வின் உதவி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற தூதர்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கும் உண்டு. கதாலிக்க ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், இவ்வாறு தான் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நம்முடைய உதவிக்கு நம்முடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டதற்கு பிறகு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். எவ்வளவுதான் அடக்குமுறை வந்தாலும் அதை எதிர்த்து ஜனநாயக அடிப்படையில் போராடுவோம், எவ்வளவுதான் அநியாயங்கள் நம்மின் மீது இழைக்கப்பட்டாலும் மார்க்கத்தில் கொள்கையில் பிடிப்புள்ளவர்களாக இருந்து அல்லாஹ்வின் உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம், அல்லாஹ் நிச்சயம் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹு தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டு திடலில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் பயனடையக்கூடிய வகையில் நமது ஜமாத்தின் சார்பில் வெளியிடப்படக்கூடிய நடுநிலை சமுதாய வார இதழ், இந்த வார இதழ் தலைப்புச் செய்தியிலிருந்து தலையங்கம் தொடங்கி பல்வேறு தகவல்கள் கட்டுரைகள் மிக இலகுவாக உலக நடப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு கட்டுரைகள் இதில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார இதழ் இந்த மாநாட்டு திடலில் நீங்கள் சந்தாவாக பதிவு செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் 420 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டு சிறப்பு சலுகையாக இந்த சலுகை 10 நாட்கள் நீடிக்கப்படுகிறது. அதேபோல நம்முடைய சத்திய முழக்கம் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் எழுதக்கூடிய ஆய்வு கட்டுரைகள் இந்த சத்திய முழக்கம் இதழில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை துய்ய வடிவில் தெரிந்து கொள்ள இந்த மாத இதழ் பல்வேறு வகையில் பயனளிக்கக்கூடிய இதழாக இருக்கிறது. இந்த இதழுக்கும் மாநாட்டின் சிறப்பு சலுகையாக 220 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் 10 நாட்கள் அந்த சிறப்பு சலுகை நீடிக்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநாட்டின் பெண்கள் நுழையக்கூடிய அந்த நுழைவு வாயில் அருகில் டிஎன்டிஜே உடைய அந்த அரங்கம் இருக்கிறது, அதில் உங்களுடைய சந்தாக்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இறுதியாக மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மாநில செயலாளர் சகோதரர் நெல்லை செய்யதில் அவர்கள் வாசிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வரலாற்று சிறப்பு மிக்க பிதாத் ஒழிப்பு மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானங்கள், பல தீர்மானங்கள் இருந்தாலும் சுருக்கமாக 3 தீர்மானங்கள். இறை தூதரின் போதனைகள்
முஸ்லிம்கள் புறக்கணித்து வாழ்ந்து வருகின்றனர். முஸ்லிம்களிடம் மண்டி கிடக்கும் அனாச்சாரங்களையும் இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட புதுமைகள் மூட பழக்க வழக்கங்களையும் முழுமையாக கலைந்திட ஒவ்வொரு முஸ்லீமும் உறுதியேற்க வேண்டுமென்றே வேட்க வேண்டுமென்றும் இஸ்லாத்தின் மாண்புகளை பாழாக்கி இஸ்லாமியர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பெரும் பாதிப்பை பெற்றுத்தரும் இந்த பிதாத்துக்களை தடுக்க இறுதி மூச்சு உள்ள வரையிலும் உழைப்போம் என்று இம்மாநாட்டின் மூலம் உறுதியேற்கின்றோம். மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. பாஜக ஆளும் மாநிலங்களிலும் முஸ்லீம் விரோத போக்கு தொடர்கின்றன. ஹிஜாப் அணிய தடை, முத்தலாக்கு தடை சட்டம் என்னும் பெயரில் இஸ்லாமியர்களின் மீதான கைது நடவடிக்கைகள், இஸ்லாமிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ரத்து, குடியுரிமை திருத்த சட்டம் என்னும் பெயரில் இஸ்லாமியர்களின் குடியுரிமை பறித்தல், அநியாயமாக இஸ்லாமியர்கள் வீடுகள் புல்டோசரால் இடிப்பது, யுஏபிஏ சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது என மத்திய அரசு இஸ்லாமியர்களை துன்புறுத்தி வருகிறது. இந்த அத்துமீறல்களை வன்மையாக இம்மாநாடு கண்டிக்கிறது. ஒன்றிய அரசின் இந்த முஸ்லீம் விரோத போக்கினை ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்வோம் என இம்மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பாதிக்கப்படும் முஸ்லீம்கள் ஜனநாயக வழியில் போராடுகின்ற போது தீவிரவாதிகளாகவும் வன்முறையாளர்களாகவும் சித்தரிக்கப்படுகின்றார்கள். அச்செயலை மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. தமிழகத்தில் சிறைகள் ஆண்டுதோறும் அண்ணா பிறந்த நாள் அன்று விடுதலை செய்யப்படுகின்றனர். ஆனால் நீண்ட நெடுங்காலமாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவதில்லை. எனவே மற்ற கைதிகளைப் போலவே இஸ்லாமிய சிறைவாசிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று மதத்தின் பெயரால் அவர்கள் மீது காட்டப்படும் இந்த வேற்றுமையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் ஆதிநாதன் ஆணையத்தின் அறிக்கை மீதான நடவடிக்கையை மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாட்டின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். அல்லாஹு அக்பர். அன்பு சகோதரர்களே, ஒரு ரெண்டு முக்கிய அறிவிப்பு. ஒன்று, பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மாநாட்டிற்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், சிறார்கள் என்று இதில் மாநில நிர்வாகம் தங்களால் இயன்ற அளவிற்கு வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருந்திருக்கலாம், இதை இறைவனுக்காக பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களுடைய பயணத்தை கவனமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாகனத்தினுடைய டிரைவர் நன்கு உறங்கியிருக்கிறாரா அல்லது மது போன்ற பழக்கம் உடையவரா, இது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவருக்கு தக்க அறிவுரைகள் வழங்கி நிதானமாக செல்லுங்கள். ஒரு வாகனத்தை போட்டி போட்டு முந்துவதோ விரைவாக செல்வதோ அது மிகப்பெரிய சேதத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதே போன்று டிராஃபிக் ரூல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக கடைபிடிங்க. கண்டிப்பாக இவைகளெல்லாம் கடைபிடிப்பது நமக்கு பாதுகாப்பு என்பதையும் உங்களுக்கு சொல்லித்தருகிறோம். இறைவன் நமக்கு அருள் செய்ய போதுமானவன். அதே போன்று ஃபோர்வே ரோடு டக்கு டக்குன்னு அங்கே இங்கேயும் போயிடாதீங்க. உங்களுடைய இடங்களுக்கு உங்களுடைய வாகனத்தை வர சொல்லி அதில் கவனமாக ஏறி நிதானமாக செல்லுங்க. அதே போன்று காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அதற்கு கட்டுப்பட்டு செல்லுங்கள். காவல்துறை அதிகாரிகள் நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவாங்க, அதனால் அவங்களுக்கு கட்டுப்பட்டு செல்லும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வாலண்டியர்ஸ் வந்து பல்வேறு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப
பெரும்பாலும் பணிகள் நிறைவடைந்திருக்கும். திடலை சுத்தம் செய்யக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ் தவிர பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்திருக்கும். மற்ற அனைத்து வாலண்டியர்ஸ்களும் மாவட்ட நிர்வாகிகளும் இந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் வாகனங்கள் செல்வதற்கு நீங்கள் முழுமையாக இருந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக நன்றி உரை மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த மாநாடு மக்கள் திடலாக கலந்து கொண்டு மக்கள் கடலாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதை சிறப்பாக நடத்தி தந்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பல கலர்களில் பல சூழ்ச்சிகளில் இந்த மாநாட்டை நிறுத்திவிடலாம் என்று திட்டம் போட்டார்கள். அந்த திட்டத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கி அல்லாஹ் வெற்றி மாநாடாக ஆக்கி இருக்கின்றான். பல கலர்ல வந்தார்கள், அதையெல்லாம் சூழ்ச்சிகளை எல்லாம் முறிக்கப்பட்டு அல்லாஹ் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கின்றான். ஆகையால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இந்த மாநாட்டில் இருந்து நம்ம கலையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மாநில பொதுக்குழுவில் 12/12/2021 அன்று இந்த மாநாட்டுடைய நிகழ்வை அறிவித்த அன்றைய தினத்திலிருந்து மாவட்டம் மண்டலம் கிளை நிர்வாகிகள் அனைவரும் பம்பரமாக சுழன்று பித்தத்தை ஒழிக்க வேண்டும், இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு மிக பெரிய பணியை செய்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இந்த மாநாட்டு திடலிலே இடத்தை வழங்கிய சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2-3 நாட்களாக தொண்டரணியினராக களத்தில் நின்று மிகப்பெரிய பங்காற்றிய அந்த தொண்டரணியினர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு சில நேரங்களில் தண்ணீர் கொடுப்பது உணவு கொடுப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டது. அதற்காக அல்லாஹ்விற்காக மனம் பொறுத்து கொண்டு இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறையினர் முழு ஒத்துழைப்பு வழங்கினார்கள், அந்த காவல்துறையினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாநாட்டை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக ஊடகவியாளர்கள் வந்து இந்த செய்தியை சேகரித்த அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி அமைத்து தந்த சகோதரர் செந்தில் என்ற அந்த குழுவினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் ஆரம்பத்தில் இருந்து முழு ஒத்துழைப்பு வழங்கிய திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குரு ஆடியோ அவர்கள் அந்த குழுவினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இதில் சிரமம் ஏற்பட்டிருந்தார் அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்து துவா செய்துவிட்டு கலைந்து செல்லவும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த உண்டியல் வசூலுக்காக பெண்கள் வாலண்டியர் செல்ட்டு கொடுத்துருந்தோம், அதை முறையாக மேலே எடுத்து ஒப்படைச்சிருங்க. அதே நேரத்தில் துவா ஓதிக்கொண்டு கலைந்து செல்லவும் பொருள்கள் வந்து காண ஏதாவது கண்டெடுத்தீங்கன்னா, நீங்க வந்து மாநாட்டு திடல்ல பொருட்கள் கண்டெடுத்திருந்தால் மேடையிலிருந்து ஒப்படைங்க, அதை உரியவர்களிடத்துல நம்ம கொடுத்துருவோம். ஏதேனும் காணாமல் இருந்தால் இங்க வந்து தகவலை தெரிவிங்க. மக்கள் எல்லோரும் அமைதியாக கலைந்து செல்லுங்க. நீங்கள் எல்லோரும் கலைந்து சென்ற பின்புதான் நாங்கள் மாநில நிர்வாகிகள் இந்த இடத்திலிருந்து போவோம். உங்களை பத்திரமாக அனுப்பக்கூடிய அந்த வேலைகளையும் தொண்டரணியில் சிறப்பாக செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, பிள்ளைங்க ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் மேடைக்கு வாங்க. அதே மாதிரி மேடையினுடைய வலது பக்கம் வந்து நின்னுங்க. ஏதாவது ஒரு பிள்ளைங்க வந்து அங்கங்கே பெற்றோர்கள் பொறுப்பாளர்கள் இல்லாமல் இருந்தால் கூட மேடையில் கொண்டு வந்து விடுங்க. நாங்கள் கடைசுவரில் இங்கே இருப்போம். நீங்கள் எல்லோரும் போன பிறகு தான் நாங்கள் போவோம். கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். இது மாதிரி இருப்பாங்க, அறிவிப்பாங்க, ஒவ்வொன்றா அறிவிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உங்களுடைய குழந்தைகள்
அந்த வீடியோ கேமராவில் இருக்கலையா எல்இடி டிவி, அந்த டிவியிலே உங்களுக்கு காட்டப்படுவார்கள். குழந்தைகள் காணலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேடையின் வலதுபுறம் வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தையின் பெயரை வந்து சொன்னீங்க அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக அறிவிப்பு செய்வோம். அதுக்காக வாலண்டியர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு அறிவிப்பாக செய்யப்படும். மகாராணி என்கின்ற சாகுலமீது அவர்கள் எங்கிருந்தாலும் மாநாட்டின் முகப்பு பகுதிக்கு, மகாமுனி என்கின்ற சாகுல் ஹமீத் அவர்கள் எங்கிருந்தாலும் மாநாட்டு முகப்பு பகுதிக்கு வரவும். இனாம் குளத்தூர் கிளை வலங்கை மாடை சேர்ந்த ரமீஜா பீவி அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க, அந்த சம்பந்தப்பட்ட கிளை வந்து மேடையில் வந்து அழைச்சிட்டு போங்க. சொல்லுங்க, அடுத்தது சொல்லுங்க ஜி, பேர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. ஹாஜா மலை கிளை.